எப்போதும் காதலே இல்லாத நெஞ்சிலே என்னாலும் இன்பம் ஏது அன்பு தம்பியே அப்பாவி போலவே எப்போதும் வாழ்வதா இப்போதே காதல் பண்ணு என்னை நம்பியே அப்பாவும் பாட்டனும் செய்யாத காதலா அம்மாவும் பாட்டியும் கொள்ளாத காதலா தப்பாகவே எண்ணாமலே லவ் பண்ணுடா எப்போதும் காதலே இல்லாத நெஞ்சிலே என்னாலும் இன்பம் ஏது அன்பு தம்பியே அந்த காதல் வராது இடிச்சா சிரிச்சா அது காதலாகாது பெண்ணோட மனச அட நல்லா புரிஞ்சுக்கோ உன்னோட நிலைய நீ நல்லா தெரிஞ்சுக்கோ அன்பால தான் எதையும் இங்கு அடைய வேணுமே அதற்கும் இள நெஞ்சில் புது வீரம் வேணுமே வயசான பின்னரைதான் காதல் வருமா எப்போதும் காதலே இல்லாத நெஞ்சிலே என்னாலும் இன்பம் ஏது அன்பு தம்பியே அது ஒண்ணு பத்தாது அவளும் நினைச்சா அதில் சொல்ல வராது கண்ணாலே சொன்னா அது காதல் பாஷதா உன்னாலே ஆகும் அது ரொம்ப ஈஸிதா கடல் தாண்டியும் கூட அந்த காதல் போகுமே கயிறாகவே மணலை அது மாற்றி காட்டுமே புதவாதினி ஒரு தாமதம் உடனே எழடா எப்போதும் காதலே இல்லாத நெஞ்சிலே என்னாலும் இன்பம் ஏது அன்பு தம்பியே அப்பாவும் பாட்டனும் செய்யாத காதலா அம்மாவும் பாட்டியும் கொள்ளாத காதலா தப்பாகவே எண்ணாமலே லவ் பண்ணுடா எப்போதும் காதலே இல்லாத நெஞ்சிலே என்னாலும் இன்பம் ஏது அன்பு தம்பியே வெற்றிவேல் முருகா நடக்க போற பரீட்சையில நம்ம பசங்க எல்லாரும் பாஸ் ஆயிடணும் நீ பாஸ் பண்ண வச்சிருவ எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் யார் நியூ அட்மிஷன் சார் நியூ அட்மிஷனா ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சா கட்டியாச்சு சார் இங்க வா இந்த இன்ஸ்டிடியூட்ல சேரறதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இது உறுதிமொழி நீ என்ன வேடிக்க டைப்படி இந்த வெற்றிவேல் தட்டெழுத்து பயிற்சி நிலையத்திலே இன்று முதல் தட்டெழுத்து பயில்வதற்காக சேர்கிறேன் தட்டெழுத்து பயில்வதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன் இந்த வெற்றிவேல் தட்டெழுத்து பயிற்சி நிலையத்தில் இன்று முதல் தட்டெழுத்து பயில்வதற்காக சேர்கிறேன் தட்டெழுத்து பயில்வதற்காக மட்டுமே சேர்கிறேன் என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான இடம் கவனிக்க வேண்டிய இடம் இங்கு பயிற்சி பெற வரும் இளம் பெண்களை என் உடன் பிறந்த சகோதரிகளாக நினைப்பேன் சார் என்ன சார் தனியாமா இருக்கு அது மட்டும் நல்லா இருக்காது சார் நினைப்பேன் இந்த கல்வி நிறுவனத்திற்கும் அதை சார்ந்தோருக்கும் நல்ல பெயர் உருவாக்குவேன் என்று என்னுடைய சுயநினைவோடு யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் உறுதி கூறுகிறேன் உறுதி கூறுகிறேன் உறுதி மொழி எடுத்தாச்சு இப்ப விஷயத்துக்கு வருவோம் இந்த இன்ஸ்டிடியூட்ல 7-8, 8-9, 9-10, 10-11 பல டைமிங்ஸ் இருக்கு இதுல உனக்கு எந்த டைமிங் ஒத்து வரும் இந்த கோகிலா எந்த டைம் வருதோ அந்த டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் சார் இழுத்து மூடிட்டு போயிருவீங்க அந்த இன்ஸ்டிடியூட்ட முருகா என் பொண்டாட்டி பிள்ளைகளா தவிச்சிருமேன்னு யோசிக்கிறேன் சத்த காலேஜுக்கு எவ்வளவு கேப்ப 5 ரூபாய் எங்க ஊர்ல 5 கல்லுக்கே கட்ட வேண்டிய 4 நாள் தான் நீ போ நான் நடந்தே பாத்துடுவேன் பட்டணத்துல எவ்வளோ பார்க்க வேண்டி இருக்குது என்ன இந்த அடி அடிக்கிறானுங்க 11, 12, 13, 14 என்ன அது அநியாயமாகுது ஒரு அப்பாவே போட்டு அடிக்கிறான் ஏன் எதுக்குன்னு கேட்காம எல்லாம் வேடி பார்த்து நிக்கிறீங்களா எங்க பொழுது போலையா ஏன் இவ்வளவு தூரம் பேசுறியா நீ போய் கேளாங்க காப்பையா கிராமத்துக்கார காப்பையா நிறுத்து நிறுத்துமா யோ உனக்கு ஈவிரக்கமே கிடையாதா பாவம் அப்பாவி இப்படி போட்டு அடிக்கிறிய யோ இத்தனை அடி அடிச்சன
இவன் ஏன் எதுக்குன்னு கேட்டானா? அதான ஏன்பா இப்படி அடிக்கிறான? ஏன் எதுக்கு நீ கேட்க கூடாது? அட அந்த ஆளு 10 அடி அடிச்சா கூட 1 அடி அடிக்க உன கையில. ஏன் எதுக்குன்னு கேட்க எனக்கு தெரியாது. நான் என்ன ஊமையா? வந்தமா வேடிக்கை பார்த்தமா பேசாம ஊரை பார்த்து போனமான்னு போகாம வந்துட்டாங்க. இவ்வளவு பேர் சுத்தி நிக்கிறாங்களே, யாராவது ஒரு ஒரு வார்த்தை கேட்டாங்களா? போய்யா. அண்ணே நீங்க அடிக்கண, உங்களுக்கு உரிமை இருக்குண்ணா. அம்மா அப்பா போட்டுக்கிட்டு சூப்பர். அதை விட்டு அது ஜேம்ஸ் ஆளு, அதுக்கு பின்னாடி கண்ணாடி போட்டுட்டு என்ன மாதிரியே சூப்பரா நிக்குது பாரு. பரவாயில்ல பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? அதையும் விட்டுரு. அதையும் விட்டா வேற என்னமா இருக்குதாங்க? அவசரப்படாதயா. கொடிய கொடி மாதிரி ஒண்ணு இருக்குது பார். அது எப்படி கொடியா? அது கொடை கம்பிமா. கொடை கம்பியா? அது கொடை கம்பியா? யோ அதுக்காக 4 பேர் வெயிட்டிங்கயா? ஏதோ வாட்ச் குடுத்தியா உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். இந்த வச்சுக்கோ வச்சுக்கோ. பரவாயில்ல வச்சுக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தா எங்க போற? அந்த பொண்ணு லவ் பண்ண போறமா? ஹலோ உட்காரு. 1, 2, 3 5 கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க, எல்லாருக்கும் கோல்டு ஃபிளேக் கொடுத்துருங்க. ஓகே தயாளா, நீ அதுக்கு பே பண்ணிடு. சரிம்மா. என்ன பண்ணுது அந்த பொண்ணு? என்ன ஏ பாரானு பி பார் பானு சி பார் சித்ரா டி பார் தனலட்சுமி எல் பார் லோகநாயகி தானே? ஆமா லோகநாயகி. என்ன பண்ணுது அந்த பொண்ணு? காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பல்லு விளக்காம 11 பிடிச்சு நேரா மண்ணடிக்கு போய் அவங்க பெரியப்பா பார்த்துட்டு அங்க பல்லு விளக்கி டிஃபன் சாப்பிட்டுட்டு நேரா தண்டையார் பட்டிக்கு போகுது. பஸ் ஸ்டாப் கிட்ட தான் வீடு, நீ அங்கதான் போய் நிக்கிற. பின்னாடியே போ. இப்படியே ஒரு 7 நாள் அது பின்னாடியே போ. எதை பத்தியும் கவலைப்படாத. அந்த பொண்ணுக்கே என்னடா இது, இவன் நம்ம பின்னாடி நாயா பேயா அலையிறானேன்னு ஆழமா மனசுல பதியும். 8வது நாள் காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கபாலீஸ்வர் கோயில் குளத்துல குளிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் தண்டையார்பேட்டை பஸ் ஸ்டாப் கிட்ட போய் நிக்கிறேன். ஜாயிண்ட் கேக்குறது ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த ஒரு வாரம் முயற்சியில எவனாவது பார்த்து அடிச்சு பின்னிட்டானா? இதெல்லாம் சகஜம்மா. காதலுக்காக நீ ஒரு கூட்டத்தையே அடிச்சினா அது வீரத்துல லவ், ஆனா காதலுக்காக நீ ஒரு கூட்டத்துக்கிட்டே அடி வாங்கினா அது சிம்பத்தி லவ். நம்ம குரூப்புக்கு சிம்பத்தி லவ் தான்டா லாயக்கு. மனசு நல்லா பயஞ்சு போயிடுச்சு மச்சி, ஆனா இதையும் மீறி ஏதாவது நடந்துட்டா? சில்லற வாங்கல, அப்படி மட்டும் நான் சொன்னது ஒர்க் அவுட் ஆகல. என்ன நீ நடு ரோட்ல இழுத்து வச்சு அடிடா, உனக்கு அதுக்கு உரிமை இருக்குதோ? அவன் தாண்டா. ஐயோ 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 ஐயோ, 2 நம்பர் மிஷின் போச்ச. ஐயோ எல்லாம் உங்கள வந்து விடதாஞ்சி போங்கடி, போய் தைப்பிடுங்க. சரவண போட்டு அடிக்கிறாங்க, இன்சூரன்ஸ் சரவண போட்டு அடிக்கிறாங்க. எந்த சரவணண்டா? கோகிலா மேட்டர் நம்ம சம்பத்து இன்சூரன்ஸ் சேர்த்து விட்டானே அந்த சரவணண்டா. ரெண்டாவது பாத்துரும். ஹலோ, குட் மார்னிங். எப்ப எந்திரிச்சனா? தூங்கினா தானே எந்திரிக்கிறதுக்கு. ராத்திரி அந்த இன்டர்னல் ஆடிட் ஃபைல் பார்த்துட்டு இருந்தா அப்படியே. என்னது, ராமன் கம்பெனி விலைக்கு வருதா? வளைச்சு போடுங்கய்யா. எவ்வளவு செலவாக சரி அந்த கம்பெனி நம்ம வாங்கணும், ஏன்னா அந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு கம்பெனி வேணும். யார் ஏரியா அது? வரா ஜி கே நகர். சொல்லு ஜி கே. இது முனிசிபல் ரூல்ஸ் மீறி நீங்க எழுதி வச்சிருக்கிறது. முனிசிபல் ரூல்ஸ் வேற, எங்க ரூல்ஸ் வேற. அவன் ஏரியா பேரை மட்டும் தான் எழுதி வச்சிருக்கான், நான் யார் ஏரியான்றதை எழுதி வச்சிருக்கேன்.
எங்களை மீறி உங்களால எதுவுமே செய்ய முடியாது. முடியாதா? எந்த காரியத்தையும் முடியாதுன்னு சொல்லாதீங்க குமார். ஓகே சார். என்ன பொறுத்த மட்டும் எல்லா காரியமும் முடியும், முடிக்கணும். ஆமா சார். காஃபி உன் உயரத்தை கொஞ்சம் குறையா? முடியல சார். முடியும். இந்த முடியாது, தெரியாது, கிடையாது, வராது இதெல்லாம் என் அகராதியில கிடையாது. ஏன்னா எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இந்த போர் தாண்டி வரக்கூடாது, எங்க ஏரியா போன சைட் அடிக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கா இல்லையா? ஏன்னா உங்க ஏரியால பொண்ணுங்களே இல்லையா? அங்க உருளி பொருள் என்னமோ பண்ற. ஏன்னா ஏன் உயிர் எடுக்கிறீங்க? இதெல்லாம் அராஜகம். அராஜகம் இல்லம்மா, இதான் என் ராஜாங்கம். இங்க நான் வச்சுதான் சட்டம். அப்படி ஒரு சட்டமே கிடையாதுயா. நம்ம எந்த காரணத்தும் கீழே இறங்க வேண்டிய அவசியமே இல்ல குமார். டெண்டர் எவ்வளவு போகுதுன்னு பாருங்க, அதுக்கு மேல கோட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். சரிங்க சார். ஏன் இன்னும் மாட்டல? பிசினஸ்னா போட்டி இருக்கதான் செய்யும். எங்க கூட போட்டி போடாதீங்களா? போட்டி எடுத்துருவேன், சமாளிக்க முடியாது. மறுபடியும் உங்க ஏரியா பையன் எங்க ஏரியா பொண்ணு பின்னால சுத்துறத பார்த்தேன்னு வச்சுக்க, பேட்டா தொலைச்சிடுவேன். போடா தள்ளா. அப்புறம் அப்பா அமெரிக்கா போனாரு, அதுக்கு பிளேன் டிக்கெட் ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணிடுறேன் சார். அந்த டெல்லி பார்ட்டிக்கு 10 லட்சம் ரூபாய் டிடி அமிச்சிங்களா? அமிச்சேன் சார். என்ன தகராறு சொல்லி தொலையா? அது வந்து சார் நம்ம கோகிலா விஷயம். இது ஏரியா தகராறா? அப்ப ரத்னம் வந்திருப்பாரு. அப்படிதான் முன்னாடி அடிச்சதே. ஏயா இத முன்னாடி சொல்லி தொலை மாட்டீங்க? எனக்கு இப்பதான் சார் தெரியும். ஏரியா வண்டியில வரீங்க சார். பிடிக்கணுங்கறதே ஆசை இல்ல. என் இடத்துக்கு நீ வந்துட கூடாது. அதான் என்ன இதெல்லாம்? ஆமா ஏதோ கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி. உங்க அப்பா? நம்ம அப்பா. எப்ப என் லைஃப கெடுத்தாரோ அன்னைக்கே அவர் என் அப்பா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா உங்க லைஃப் இப்படி ஆனதுக்கு அப்பாவா பொறுப்பு? நானடா கேட்ட இப்படி ஒரு பொண்டாட்டிய என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு அவ வீட்டுல போய் உட்காந்துருக்கா? நான் தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா ஒரு பொண்ண லவ் பண்ணு, அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நோ நோ, பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா தாண்டா உங்க லைஃப்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னாரு. கல்யாணம் ஆன ரெண்டா நாளே பிச்சுக்கிட்டு போயிட்டான். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வாழுது? இதப்பா என் லைஃப கெடுத்துட்டு இப்ப அவர் ஓ லைஃப கெடுக்கிறதுக்கு வந்திருக்காரு. உஷாராயிரு. அவர் சொல்ற பொண்ணெல்லாம் பாக்காதரா? நீ ஏன் ஒரு பொண்ணை லவ் பண்ண இல்லையா? அவளையாவது இழுத்துட்டு ஓடுறா, நான் ஆசீர்வாதம் பண்றேன். ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு, இதெல்லாம் நம்ம வீட்டுல பேசிப்போமே. பிரதர், பிரதர், நானும் உன்ன காட்டுல ரொம்ப சின்சியரா இதே சீட்ல உட்காந்து ஒர்க் பண்ண வந்தேன். இப்ப எப்படி இருக்கேன் பாத்தியா? எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம். நீ அவரை நம்புன, உனக்கும் இதே நிலைமை தான். வரட்டுமா பிரதர்? கிருஷ்ணசுவாமி வந்தாருன்னா உங்க அப்பா அண்ணா வந்துட்டு போனாரு சொல்லு. பாய். கிருஷ்ணசுவாமி சார் வாங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? ஏன்னா நீங்களாவது சௌக்கியமா இருங்க. என்னதான் ஒரு வழி பண்ணிட்டீங்க, உள்ள ஒருத்தனை ஒரு வழி பண்ணலான்னு பாக்குறீங்க. தம்பி உஷாராயிடுறான்னு சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். ஏய் முரளி, என்ன பேசுறதா இருந்தாலும் வீட்டுல வந்து பேசுற. இனிமே அந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன். அவனாவது நல்லா இருக்கட்டும், அவனை விட்டுருங்க. அவனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ல கல்யாணம் பண்ணி வச்சு அவன் லைஃபும் என் லைஃப் மாதிரி கெடுத்துறாதீங்க. கிருஷ்ணசுவாமி சாயந்தரம் எங்க? காஸ்மோபாலிட்டன் கிளப் தானே, அங்க மீட் பண்ற. ஐயோ காருக்கும் தண்ணி ஊத்தணும். டேய் அரவிந்த், டேய் என்னடா தப்பு பண்ண? போற வர இடத்துல எல்லாம் என்ன கேவலப்படுத்துறாண்ட? இவன் லைஃப் நல்லா இருக்கணும்னு தானே இந்த காதல் கத்திரிக்கை எல்லாம் வாணான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்டஸ்ல நல்ல பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சேன். பாஸ்தான்
பண்டவ சரியில்லைன்னா நான் என்னடா பண்ண முடியும்? டேய் நீயே சொல்லு, இவன் தானே அனுசரிச்சு போகணும். அதை விட்டுட்டு பொண்டாட்டி போனதுல இருந்து புலம்பிக்கிட்டு தெரியறான்டா. நான் எங்க போனாலும் சரி, அங்க வந்து என்ன அவமானப்படுத்துறான். என்னால தாங்கவே முடியல. ஏண்டா இவன் மேரிட் லைஃப் ஃபெயிலூர்னா நான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? இந்த பார், இப்ப உன் கல்யாணம் விஷயமா நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதை இங்க பேச வேண்டாம், வீட்டுல போய் பேசிக்கலாம். சார், நீங்க ஃபாரின் போறதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். தேங்க் யூ, நீங்க போலாம். ஒரு நிமிஷம். எஸ் சார். அந்த ஒரு பார்சல் ஒன்னு கொடுத்தேன் இல்லையா, அதை எடுத்துட்டு வாங்க. என்னடா டேய், திடீர்னு ஃபாரின் டூர்? லாங் டூர் தான். போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயமா ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், அதை பத்தி பேசணும். மேலே வா. என்ன முடிவு? என்ன இது? இதை பிரிச்சு பாரு. வெட்டிங் இன்விடேஷன் யாருது? அந்த பத்திரிக்கையும் பிரிச்சு பாரு. கே ஆர். அப்பா, என்ன கேட்காம எப்படி என்னோட கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணீங்க? தபார், நான் முடிவு பண்ணிட்டேன். உன் மாமனுக்கு லெட்டர் போட்டுட்டேன். உன் கல்யாண ஏற்பாடெல்லாம் அவன் தான் பாத்துக்க போறான். என்னைக்கு நான் ஃபாரின்ல இருந்து திரும்பி வரணும், அன்னைக்கு என் ஆசீர்வாதத்தோட உன் கல்யாணம்டா. அதுல உன் கல்யாணம் நடக்க வேண்டிய நாள், கிழமை, இடம் எல்லாமே இருக்கும். பொண்ணோட பேர் மட்டும் இருக்காது. அந்த பொறுப்பில இருந்து நான் விலகிட்டேன், அதை உங்ககிட்ட படிச்சிட்டேன். நீ ஏன் பார்த்த எந்த பொண்ணை செலக்ட் பண்ணாலும் சரி, அவ பேர் அதுல போட்டுக்க. அவ படிச்சவளோ படிக்காதவளோ, நல்லவளோ கெட்டவளோ, ஏழையோ பணக்காரியோ, அழகு உள்ளவளோ இல்லாதவளோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உனக்கு பிடிச்சிருந்தா சரி, எனக்கு அது போதும். அப்பா, நீங்க அங்கன மனசுல வச்சுக்கிட்டு என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? வேண்டாம்ப்பா, வேண்டாம், போதும். டாடி, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த பொண்ணு நான் ஏறது கூட பார்த்தது இல்ல. எனக்கு வெளி உலகமே தெரியாது டாடி. வீட்டுல கார் கண்ணாடி ஏத்துறேன், ஆபீஸ்ல தான் போய் இறக்குவேன். அப்படி இருக்கிற தப்பு இல்ல, கண்ணாடி இறக்குடா, அப்பதான் வெளி உலகம் புரியும், நல்லது கெட்டது தெரியும். பட் டாடி, திஸ் இஸ் இனிமே நம்ம ரெண்டு பேரும் பேசுறதா இருந்தா அது பிசினஸ் விஷயமா மட்டும்தான் இருக்க முடியும். குட் நைட் பையன் சார். ஐயரே, இத புடி. எங்க யாருக்கு போயிட்டு? ஏன்டா வாயில நல்ல வார்த்தையே வராதா? எல்லாரும் கணத்துல கை வச்சிருக்காங்களா, அதான் கேட்டேன். கன்னத்துல கை வச்சுட்டு இல்ல, அப்படியே போய் உட்காரே, புரியும். இதுல என்கிட்ட 10,000 ரூபாய் கடன் வாங்குறது யாரு? நான் தாங்க. நீ மட்டும் உள்ளவா. நாகலட்சுமி, நாகலட்சுமி. என்னங்க? நீ போய் அஷ்டலட்சுமி ரெடி பண்ணு. எதுக்குங்க? மாப்பிள்ளை ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. 9 பெத்திட்டேடி எப்படி கரை சேர்க்க போறேன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. உங்க திறமையை பார்க்கும்போது இன்னும் 16 பெத்துக்கலாம் போல இருக்குங்க. பெத்துக்குவோம். என் உடம்புல தெம்புக்கு என்ன குறைச்சலாம்? நீ லாரி ஹெட் லைட் மாதிரி இருக்க. எடுங்க கைய. வேணும்னா பெத்துக்குவோம், வேண்டாம்னா விட்டுருவோம். மாமனாரன் கூப்பிடா மடையா. அங்க பாரு, இவனுக்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? முதல்ல ஒன்ன மாதிரிதான் சாருன்னு, இப்ப மாமனாரே மாமனாரேன்னு கொஞ்சானுங்க. எதுக்கு? இதுங்க எல்லாம் என் பொண்ணுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என் மருமகனுங்க. என்கிட்ட கடன் வாங்கினானுங்க, பிரிப்பு கொடுக்க முடியல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொண்ணை கட்டி வச்சுட்டேன். நீ அதே கேஸ் தான். என்னங்க இது அநியாயமா இருக்குது? கடனை கொடுத்துட்டு ஆளே எழுதி வாங்குறீங்களே. பின்ன உங்ககிட்ட என்ன இருக்கு எழுதி வாங்குறதுக்கு? ஜட்டி தான் இருக்கு, அதை எழுதி வாங்கி நான் என்ன பண்றது? சரிங்க, ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை வச்சுப்போம். ஏண்டா கடன் வாங்கும் போது மட்டும் எல்லா நேரத்திலயும் கை நீட்டி வாங்கிக்கிறீங்க, பொண்ணை கட்டும் போது மட்டும் மூர்த்தம் பாக்குறீங்களா? அசலட்சுமி, இங்க வா. இதான் என் பொண்ணு, நல்லா பாத்துக்க. போதும் போ சார். டேய், இந்த சாரு மோரெல்லாம் எனக்கு பிடிக்காது. பொண்ணை கட்டிக்கிறியா இல்லையா? வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல, ஒத்துக்கிறேன். உங்க பொண்ணை கட்டிக்கிறேன், ஆனா இந்த பொண்ணு இல்லீங்க. வேற எந்த பொண்ணு? என்னங்க? இந்த பொண்ணு தாங்க, இந்த பொண்ணு. அட பாவி, இது என் பொண்டாட்டிடா. மகளை பாருன்னா மாமியார பாக்குறீங்களேடா. இதுக்கு தாண்டி வயசுக்கு தகுந்த மாதிரி அலங்காரம் பண்ணு சொன்னா கேக்குறீங்களா? உங்களால ஒருத்தர் சைக்கிள்ல போக முடியல, ரோட்ல நடந்து போக முடியல. இந்த பார், இனிமே என்ன கேட்காம நீ ட்ரெஸ்ஸே பண்ண கூடாது. என்னங்க, என்ன ஆச்சு? பொண்ண கட்டிக்க மாட்டேங்கிறாயா? அவர் சொல்றது நியாயம் தானுங்களா? என்ன நியாயம்? அப்ப கடன் திருப்பி கொடுக்க சொல்லு. இப்ப முடியாதுங்கிற இப்பவே பொண்ண கட்டிக்க சொல்லு. டேய் வாங்கடா மாலையா, குடியா. டேய் வாங்க, குடியா மாலையா, போடுறா. நீயும் போடு, ரெண்டு பேரும் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க. நல்லா இருந்தா நல்லா இருங்க, போங்க கோயிலுக்கு, குடி போயா. எப்படியா சாமர்த்தியா? உங்க சாமர்த்தியத்தை பத்தி எனக்கு தெரியாதா? 9 பெத்திருக்கேன்ல. அப்பா, நான் ஜெயிச்சிட்டேன். அப்பா, நான் ஜெயிச்சிட்டேன். அடியே,
நம்ம வீட்ல ஒரு பிடி உஷா தயாராகிட்டா. எதுல மா ஜெயிச்ச? ஓட்டப்பந்தயத்திலயா? போங்கப்பா, நான் ஜெயிச்சது சாப்பிடுற போட்டியில. எனக்கும் பார்வதிக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 20 கள்ள உருண்டை, 20 முறுக்கு, 20 சீடை, 20 பழம் சாப்பிடுறாங்கன்னு நான் தானே ஜெயிச்சேன். அந்த அருவாளோட ஒரே வெட்ட வெட்டி போடுறேன். அடியே, உங்களை எல்லாம் நான் எப்படி கரை சேர்க்க போறேன்? வட்டி இல்லாம கொடுத்தா கூட எவனும் வாங்கிக்க மாட்டான். அடி போங்கப்பா, அது விட முக்கியமான விஷயம். மாமா கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்குதே. நல்ல வேளை திங்காவ நீ வச்சிருந்தியே, இத நீ படி. அன்புள்ள பலராமனுக்கு, கிருஷ்ணசுவாமி எழுதி கொண்டது. நான் வெளிநாடு போவதால் என் மகன் அரவிந்தின் திருமண ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன். நீங்களே முன்னின்று அவனுக்கு பிடித்தமான பெண்ணொன்றை பார்த்து திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கிருஷ்ணசுவாமி. பின் குறிப்பு, அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய நிர்பந்திக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடியே, உங்க அண்ணன் பொடி வச்சு லெட்டர் எழுதிருக்காண்டி. அதை விட முக்கியம், நம்ம வீட்ல சம்பந்தம் பண்ண கூடாதுன்னு எழுதியிருக்கான். இப்பவே போறேன், மாப்பிள்ளைய ஒரே அமுக்க அமுக்கி நம்ம பொண்ண கட்டிக்கு வைக்கிறேன். நான் தந்தி அடிச்சா அடுத்த ட்ரெயின்ல பொண்ணு வந்து சேரணும். யோ தரகிறேன், மாப்பிள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு, உடனே நாலு இடத்துல போய் பொண்ணை பார்க்கணும். சொல்லிட்டீங்கல்ல, நல்ல குடும்பம் பாத்துக்கா போச்சே. கொஞ்சம் விட்டா கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருக்க போல் இருக்க. நல்ல இடமெல்லாம் வேண்டாம், ஒரு குழப்பமான குடும்பமா வேணும். குழப்பமான குடும்பமா? சொல்ற நல்லா கேட்டுக்க. பொண்ணை பார்க்க நாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அப்பனும் பிள்ளையும் அடிச்சுக்கணும், அம்மாவும் பொண்ணு முடிய பிச்சுக்கணும், கண்ட கண்ட வார்த்தையில திட்டிக்கணும், முடிஞ்சா எங்களை கூட நாலு சாத்து சாத்தணும். அதை பார்த்து ஏன் மாப்பிள்ள, மாமா இந்த குடும்பம் வேண்டாம், உங்க குடும்பமே மேலு, உங்க பொண்ணையே நான் கட்டிக்கிறேன்னு என்கிட்ட சரண்டர் ஆகணும். சொல்லிட்டீங்கல்ல, கவலையை விடுங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு, அது நீங்க சொல்றதெல்லாம் விட குழப்பமான குடும்பம். எந்த மாதிரி குழப்பம்? தினமும் மாமனாருக்கு மருமகனுக்கு அருவா வெட்டுதா? யார் யாருக்கு? மாமனாருக்கு மருமகனுக்கு தான். அதையே எனக்கு வேணும். இப்ப போனா சண்டை நடக்குமா? வெட்டு குத்தே நடக்குங்க. வெட்டு குத்து அங்கே போகணுமா? பொன்னார் மேனியனே கூலி தோலை ஆரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிர் கொன்றை அணிந்தவனே பொன்னார் மேனியனே கூலி தோலை ஆரை. ஓ நுண்ணே வெட்டு குத்து நடக்கும்னு சொன்னேன். இங்க தேவாரம் திருப்பூரம் பாடிட்டு இருக்காங்க. அதானே என்ன நுத்தானே? வீடே தெய்வாம்சமா இருக்கு. வாங்க 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 வர்றவங்க வாங்க உட்காருங்க. அன்பே சிவம், அன்பே சிவம். இது நம்ம வீடு தானுங்களே? இந்த உலகத்துல யாருக்கு எந்த வீடும் சொந்தம் இல்லைங்க. என்ன அவன் சாமியார் மாதிரி பேசுறான்? நான் உங்களை வேற மாதிரி கேள்விப்பட்டேனே. நேத்தி வரைக்கும் அப்படி, இப்ப நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். யார கேட்டா திருந்தீங்க? உங்களை யாரா திருந்து சொன்னது? நீங்க திருந்தா என் நிலைமை என்ன ஆகிறது? என்னமா இதெல்லாம் ஒண்ணுமே புரியலையே. அதானே எனக்கு ஒண்ணும் புரியல, எல்லாமே உல்டாவா இருக்கு. இப்பதாங்க நாங்க கரெக்டா இருக்கோம். நீங்க கரெக்டா இருந்தா நான் கரெக்டா இருக்க முடியாதேப்பா. எல்லாம் இவனால வர்றது. எங்கடி பொண்ணு சமையல் கட்டில இருக்க? மாலா காப்பி கொண்டாமா? அச்சுச்சோ, இவனுக்கு போற போக்க பார்த்தா பொண்ணை காட்டி மாப்பிளைய புடிச்சிருவானுக்கு போல் இருக்கேன். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குங்க. சுண்ணாம்பு இருக்கு, போடா விளக்கண்ண. வெட்டு குத்து நடக்கிற குடும்பம்னு சொன்ன ஒரே கட்டுக்கோப்பா இருக்காங்களடா, இதை எப்படி சமாளிக்கிறது? ஆமா, எங்க உங்க மாப்பிள்ளையில காணும்? எல்லாரும் எஸ்டேட் போயிருக்காங்க. எவனுக்குமே வேலை வெட்டி இல்லாம தண்ட சோறு திங்கிறாங்களாமே. அந்த விஷயம் நமக்கு எதுக்கு? பொண்ணு வர சொல்லுங்க, பாத்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். சும்மா இருங்க மாப்பிள, பொண்ணு எடுக்க போற இடம் எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? பெரிய மாப்பிள சம்பளத்துல குடும்பம் உட்கார்ந்து திங்கிறதாக வெளியில பேசிக்கிறாங்க. சின்ன மருமகன் அப்பப்ப மாமனார தூக்கி போட்டு நச்சு நச்சுன்னு மிதிப்பானாமே. எங்க போத நிறுத்துங்க. ஒர்க் அவுட் ஆகி போச்சு. இனிமே உண்மை மறைக்கிறது தப்பு. அப்படி பொங்கி எழுங்க. என்னடி பெரிய உண்மை? உன் புருஷன் தான் வேலை வெட்டி இல்லாம இருக்கான். பொய்யுங்க, இவ புருஷன் தான் சோம்பேறி குடிகாரன். இதனாலதான் எப்ப பார்த்தாலும் எனக்கு என் புருஷனுக்கு தகராறு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்னமா ஒண்ணுமே இல்லைங்கிறாரு? நீங்க நம்பலனா நான் போய் என் புருஷனை கூட்டிட்டு வரேன் பாருங்க. நீ மட்டும் என்ன, நானும் போய் என் புருஷனை கூட்டிட்டு வரேன் பாரு. போங்கடி, ரெண்டு பேரும் கூட்டிட்டு வாங்க. இதோ இதுதாங்க என் புருஷன். இவனுக்கு தான் இந்த வீட்டு மருமகன்களா? அது என்ன அவன் தலையை கிரைண்டர் குளுட்டு மாதிரி வந்து நிக்கிறான்? டேய், எங்கட உனக்கு ஒரு கைய காணா? ஒரு தகராறுல மாமனார் கைய வெட்டி விட்டாரு. இது வெளிய தெரிய கூடாதுதான் ரூம்புக்குல இருந்தோம். வர்றது பெரிய இடத்து மாப்பிள, எப்படியாவது வளர்ச்சி போடணும்னு தான் இந்த ஏற்பாடு. மாமா, இந்த வீட்டுல எனக்கு பொண்ணு வேணாம். இப்ப சொல்லு, என் பொண்ணு நவலட்சுமி வர சொல்லட்டுமா? வேணா வேணா, வேற பொண்ணு பாப்போம். உன் புடுங்கல் தாங்க முடியலடா. இனிமே இந்த பொண்ணு பாக்குற விஷயத்த விட்டுருவோம். ஏன் எனக்கு கல்யாணமே வேண்டாம்? டேய், என்னடா திடீர்னு கல்யாணம் வேண்டாங்கிற? உன்னை நம்பி நான் நாகலட்சுமிக்கு வாக்கு வேற கொடுத்துட்டேன். நாகலட்சுமியா?
எனக்கு பொருத்தமாவே இல்லையே. டேய் அது என் பொண்டாட்டி, உனக்கு எப்படி பொருந்து? நான் சொல்றது நவலட்சுமி. ஓஹோ, இந்த நாகலட்சுமி நவலட்சுமி எல்லாம் வேண்டாம் மாமா, எனக்கு ஒரு மகாலட்சுமி வேணும். ஐயோ, மகாலட்சுமி என் ரெண்டாவது பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், திரும்ப கேட்டா அவன் உதப்பான். உங்க மகாலட்சுமி இல்ல மாமா, நான் ஒரிஜினல் மகாலட்சுமி சொன்னேன். ஒரிஜினல் மகாலட்சுமி நீ நேர்ல பாத்திருக்கியா இல்ல? ஒரு சொல்ல கேள்விதான். சொல்ல கேள்வி வச்சுட்டு ஏன்டா இப்படி அலையறீங்க? ஒரு பொண்ணுனா எப்படி இருக்கும்னு சொல்லுங்கடா. எனக்கு ஒரு ஃபேமிலி டைப்பா வேணும். ஃபேமிலி டைப்னா எப்படி? நாலஞ்சு குழந்தைகளோட வா. நீளமான மூக்கு. நீளமான மூக்கு அது கழுகுக்கு தான் இருக்கும். என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. அகலமான நெத்தியில அளவான பொட்டு, மூக்கு மூலமா ஒரு குடும்ப பாங்கான பொண்ணை நான் எதிர்பார்க்கறேன். டொனேஷன் சார், கிரீன் கிராஸ் சொசைட்டி சார. ப்ளீஸ் சார். சாரி சார், தேங்க் யூ. ஹலோ மேடம். பிள்ளை வேண்டும் பெண்ணில் இந்த ரெண்டும் க
கண்டேன் எழுந்த விழுந்தையோ. சத்தம் கேட்டேன் அந்த சத்தம் தான் காதலா. வானம் பூமி ஒன்று சேரும் நேரமானது. கண்கள் ரெண்டு இன்பகங்கள் ஈரமானது. கண்ணுக்குள் உன்னை தான் கட்டி போட்டேன் அந்த கட்டுத்தான் காதலா. ஆஹா கண்ணத்தில் முத்தத்தின் சத்தம் கேட்டேன் அந்த சத்தம் தான் காதலா. இந்த ஏரியாவிலேயே பொண்ணு பார்க்க போற? ஏரியாவை பத்தி எது வேணா பேசுங்க, பொண்ணை பத்தி எதுவும் பேசக்கூடாது. பொண்ணை பத்தி நான் ஒண்ணு சொல்ல, அங்க பாரு பண்ணி ஒண்ணு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. இருமா, கல்யாணம் தண்ணிக்கு நாங்க பண்ணி தெளிச்சுக்கிறோம், இப்போ நீ தெளிக்க வேண்டாம். இது எங்கடா இருக்கு? அந்த பக்கமா சந்தில இருக்கு, போங்க. அந்த சந்தில இருந்தாலும் நாங்க வர்றோம். ரெட்டா நம்பர் வீடு எங்கடா இருக்கு? இந்த பக்கம் இடது பக்கம் இருக்கு, போங்க. குளிக்கிறியாக்க வர்ற சோப்பு. நீ எல்லாம் சோப்பு போடுற அளவுக்கு வந்துட்டியா? உலகம் கெட்டுச்சுரா. ஏமா இந்த ரெண்டாம் நம்பர் வீடு எங்க இருக்கு? இப்படிக்கா போங்க. எப்படிக்கா? இப்படிக்கா தான். நாங்க அப்படிக்கா போறோம். கொஞ்சம் இருந்தா பேன் பாக்க சொல்லுவ போல இருக்கு. நீங்க அம்மா, இது என்னப்பா நிறுவுது? கண்ணு இல்ல பாத்து போறதானே. ஐயாப்பா இது அதுக்குதான் போயிட்டு இருக்கேன். அட அது இல்லப்பா வீடு. அட அர்ஜென்டா போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. ஐயோ இனிமே இவங்க கிட்ட கேட்டா நாரி போடும். மாப்பிள லொக்காலிட்டி கவனிச்சிட்டீங்களா? ஏமா இந்த வாணி வீடு எங்க இருக்கு? இந்த வரிசையில கடைசி ஊடுங்க. ஓஹோ இதே வரிசையில கடைசி வீடா? வாங்க டா. அந்த சோடதலை கொஞ்சம் எடுத்து கூட. இனி இது வேற செய்யணுமாக்கா. மாப்பிள கவனிச்சிட்டீங்களா? ஜோடிச்சாலும் மாப்பிள என்னைய வீடு இது புறா கூண்டு மாதிரி இருக்கு. இந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்ததா நம்ம வீட்டுல விளக்க ஏத்தணுமா? விளக்கெல்லாம் ஏத்த வேணாம், எங்க வீட்டுல சுவிட்ச தட்டாலே லைட் எரியும். என் பொண்ணு சுவிட்ச தட்டா சுவிட்சே எரியுமியா? சார் ஐயா இது என்னமோ பொண்ணு கேட்க வந்த மாதிரி தெரியல, பிச்சை கேட்க வந்த மாதிரி தெரியுது. கேட்கறது ஒரு ஜெட்ல இருக்கணும் மாப்பிள. ஐயா ஐயா உள்ள யார் பாருக்கீங்க? வந்து மூஞ்சியில காட்டுங்கப்பா. ஓ மூஞ்சி இல்லையா, உள்ள இருக்கிற மூஞ்சிய சொன்னேன். அப்பா யாரோ வந்திருக்காங்க. இடமா யார் நீங்க? என்ன வேணும்? இங்க வாணிங்கிறது என் பொண்ணுதான். அப்போ நீங்க அவங்க அப்பா? இவர் யாரு? உள்ள வரலாமா? இவர் உள்ள வரலாமா? உள்ள வரலாமா? வாங்க வரலாமா, வாப்பா. என்ன படுக்க போறீங்களா? இல்ல உங்களுக்காகத்தான். நாங்க படுக்கணுமா? ஐயே நீங்க உட்காருங்கிறதுக்காகத்தான் விரிச்சேன். இல்ல எங்க ஊர்ல பாய் போட நாங்க படுத்துருவோம். அப்படியா? இங்க அப்படி இல்ல. இல்ல ஆமா பேச ஆரம்பிக்கலாமா? இல்ல சார் யாரு வெச்சல போடலாமா? சுண்ணாம்பு தடவிக்கலாமா? மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? சார் அது வந்து உங்க டாட்டர் வாணி கிரீன் கிராஸ்க்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நான் கூட 500 ரூபாய் போட்டேன். சரி அப்பதான் அவங்கள முதல் தடவை பார்த்தேன். சரி அப்புறம் கிரீன் கிராஸ் போய் உங்க அட்ரஸ் கலெக்ட் பண்ணி இங்க வந்தோம். சரி அதான் அவங்கள நேர்ல பார்த்து கொஞ்சம் பேசி வந்து பொண்ணை பார்த்தானா? சரி புடிச்சு போச்சா? சரி சம்பந்தம் பேச வந்திருக்கோம். இது சரியில்லையே. எனக்கு சரி இங்க என்ன சொரி? இத பாருங்க நீங்க யாரு எவருன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து சம்பந்தம் பேசலன்னா அது எப்படிங்க முடியும்? முடியாதுங்க, முடியாது. எனக்கு தெரியும், இவருக்கு தெரியலையா? டேய் முடியாதடா வாடா போலாம். கொஞ்சம் வெளியில போய் கார்ல உட்காரீங்களா? பொண்ணை குடுக்க போறாரா இல்ல என்ன தெரியல, அதுக்குள்ள என்ன வெளியில போக சொல்றேன். மாப்பிள இனி தீ குளிக்கிற தவிர வேற வழியே இல்ல. யார் தீ குளிக்க போறாங்க? நான் தாங்க. செய்யுங்க. செய்யறேங்க. ஆமா நீங்களா கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? சொல்றேன் சார். அரவிந்த் அசோசியேட்ஸ், இது எனக்கு தெரியுமே, இதுல நீங்க ஒர்க் பண்றீங்களா? ஐயோ அந்த கம்பெனியோட ஓனரே நான் தான். யா ஐ அம் தி எம்டி ஆஃப் தி கம்பெனி. மிஸ்டர் கிருஷ்ணசாமி இருக்கார்ல, அவரோட செகண்ட் சன். பல தலைமுறைக்கு சொத்து இருக்கு. மன்னிக்கணும், எங்களுக்கு உங்களுக்கு சரிப்பட்டு வராது. வேற இடம் பாருங்க. இந்தாங்க சார். சார் நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? அதெல்லாம் இல்ல. தகுதிக்கு குறைவா பொண்ணெடுக்கிறது உங்களுக்கு நல்லது இல்ல, தகுதிக்கு அதிகமா மாப்பிள்ள தேடுறது எங்களுக்கு நல்லது இல்லை.
நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்க எங்க பொண்ண பணக்கார இடத்துல கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதனால பின்னாடி சில பிரச்சனைகள் வரும். பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் வராது சார். நீங்க என் பேரண்ட் சைடுல இருந்து பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த கல்யாண பத்திரிகை பாருங்க, என்னோட தான். இதுல எல்லாம் இருக்கு, கல்யாண பொண்ணோட பேரை தவிர. அதை என்னையே எழுதி பூர்த்தி பண்ணி சொல்றேன். அப்பா உனக்கு பிடிச்சிருந்தா போண்டா டே அப்படின்ட்டாரு. இதை பார்த்தாலே தெரியல, என்னோட கல்யாண விஷயத்துல எங்க அப்பா எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு சார். அப்படியே கொஞ்சம் இருங்க. இந்த பத்திரிகை பாத்தீங்களா, உங்க பத்திரிகை மாதிரியே ரொம்ப காஸ்ட்லி பத்திரிகை. இந்த மாப்பிள்ளையும் உங்களை மாதிரியே ரொம்ப காஸ்ட்லி மாப்பிள்ளை. இந்த அற்காள என் மூத்த பொண்ணு, அவளை இங்கேதான் கட்டி கொடுத்தேன். அந்த மாப்பிள்ளையும் இப்படித்தான் உங்களை மாதிரியே நேர வீட்டுக்கு வந்து நானும் உங்க பொண்ணு மனப்பூர்வமா காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிவிங்கன்னு சம்பந்தம் பேசினா. போற இடம் பெரிய இடமாச்சே, நல்லா வச்சு கொண்டு கட்டி கொடுத்தேன். இப்ப என்னாச்சு, வாழை வட்டி வந்து நிக்கிற. சோ சாரி சார், ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? பணம் தான். அந்த பண திமிறனாலதான் கட்டின பொண்டாட்டின் பார்க்காம என் பொண்ணை குடும்பப்படுத்தி வீட்டை விட்டே துரத்திட்டான். மீனா அடம் பிடிக்காம மரியாதையா அதுல ஒரு கையெழுத்து போடுறேன். முடியாது, போட மாட்டேன். இனிமேல் உனக்கு எனக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது, புரியல? கோர்ட்டுக்கே போகாம உன்ன உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்ப போறேன். வேண்டாங்க, தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்க. நான் உங்களையும் நம்பி வந்தவ. உன்ன யாரு நம்ப சொன்னது? ஏதோ லவ் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் போர் அடிச்சு போச்சு. இது வரைக்கும் ஏசி டிவி கார் மிக்ஸ் ஃபிக்ஷன் வசதி வந்துட்டல போதும். போய் சார். நான் எங்க போனோம்? நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ உன்ன மாதிரி இல்ல, வசதியானவ. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கொடுத்து அனுப்புறேன். நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க மாட்டேன். சொன்னா கேளுங்க. நீ ஒரு ஆம்பளை ஐயா, ஒரு பொண்டாட்டிகிட்ட புருஷன் நடந்துக்கிற விதமா ஏது? நீ வசதியானவன் என் பொண்ணை கண்ணியமா வச்சு பண்ணி கொடுத்தா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கொஞ்சம் தாமதமா வந்திருந்தா என் பொண்ணை கொலையே பண்ணிருப்பேன் ஐயா. அப்பா, அக்காவுக்கு இனிமேலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையாப்பா? வாணி, டேய், அவ பேரை சொல்லி கூப்பிட உனக்கு வெக்கமா இல்ல? இந்த பாருங்க, டேய், உங்ககிட்ட இங்க என்னடா பேச்சு? நான் கோர்ட்ல வந்து பேசிக்கிறேன். தாராளமா போய் சந்திச்சுக்க. ஆனா இங்க வந்து ஏதாவது கலாடா பண்ணின எங்கிட்ட இருக்கிற வசதிக்கு குடும்பத்தையே ஓய்ச்சிடுவேன். ஜாகிரத. நியாயம் தான், உங்கள்கிட்ட பணம் இருக்கு, துப்பாக்கி இருக்கு, உன்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். பாத்திரம் மறைந்து பிச்சைகள் விரலுக்கு தக்க வீக்க வேணும்னு சொல்லுவாங்க. நாங்க தான் மாமா. அந்த பணம் என் பொண்ணை என்ன பாடுபடுத்துச்சு தெரியுமா? அதுவே என் தகுதிக்கு தகுந்த மாதிரி நடுத்தர மாப்பிளைய பார்த்து கொடுத்திருந்தா சொக்காய பிடிச்ச நாலு வார்த்தை கேட்டிருப்பேன். இவன் துப்பாக்கியில காட்டுறான், எங்க இருந்து அந்த திமிரு? பணம், பண கொழுப்பு. நான் அந்த மாதிரி இல்ல சார். சும்மாரியா? உன்ன மாதிரி ஏகப்பட்ட பேரை பாக்கணும். அப்பா, நீ பேசா வருமா? டொனேஷனாலே எல்லாரும் அஞ்சோ பத்தோ தான் போடுவாங்க. ஆனா இவர் 500 ரூபாய் போடும்போதே நான் நினைச்சேன் இவர் எதுக்கோ வலை விரிக்கிறாருன்னு. இப்பதான் புரியுது அது எதுக்குன்னு. ஹலோ, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. ஐ அம் ரெஸ்பான்சிபிள் மேனேஜர் ஆஃப் ரெப்யூட்டட் கன்சர்ன், நாட் எ ரோட் சைடு லோஃபர். என்ன சார் இவங்க இப்படி? இந்த பாருங்க, நாங்க பாதிக்கப்பட்டவங்க, எங்க கண்ணுக்கு யார பார்த்தாலும் கெட்டவங்க தான் தெரியும். நீங்க போயிட்டு வாங்க. மறுபடியும் இந்த மாதிரி என்ன தோணுங்க இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டாம். சரி, எல்லாரும் ரொம்ப இமோஷனலா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் வரேன். ஏம்மா, நான் பேசுன சரிதானே? என்னடா அது, வசதியான மாப்பிளையை தட்டி கழிச்சானே நினைச்சிட்டியா? இல்லப்பா, நீங்க இப்படி பேசலனாதா நான் தப்பா நினைச்சிருப்பேன். என்ன மாப்பிள, அந்த ஆள் பொண்ணுக்கு சம்மதிச்சிட்டானா? என்ன சம்மதிச்சிட்டானா? இல்ல. அப்பாடா, எனக்கு தெரியுமாப்பா, அது என்ன வீடா? பொறா கூண்டு மாதிரி குனிஞ்சு குனிஞ்சு போயிட்டு இருந்தமே, அந்த ஆள் மூஞ்சிய பாத்தியா? பெருச்சாளி தின்னு வாந்தி எடுத்த மாதிரி இருக்கான். அவன் வீட்டுல போய் சம்மதம் பேச சொன்னியே, இதெல்லாம் தெரிஞ்சுதான் உனக்கு நான் பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்ன, முதல்ல போய் ஒரு ரூம் திறந்து பாரு, பார்த்து ஒன்னு அசந்து பொத்து ரூம்குள்ளே விழுந்துருவேன். மாமா, சாப்பிட்டீங்களா மாமா? சௌக்கியமா இருக்கீங்களா மாமா? என்னடா அது, தேவலோகத்திலிருந்து தேவதையா வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா?
இது என் ஒன்பதாவது பொண்ணு நவலட்சுமி. உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காகவே வளர்ந்துருக்கா. அவங்க அம்மா அப்படியே உரிச்சிட்டு பிறந்திருக்கா மாப்பிள. அப்படி பாக்காதீங்க மாமா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. பாத்தீங்களா பாத்தீங்களா, என் குழந்தை வெக்கப்படுது, பொண்ணுங்க வெக்கப்படுதுன்னு சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? என் குழந்தை வெக்கப்படுது. குழந்தையாது பின்ன என்ன குழவையாது? அது இல்ல, அது வயித்துலயே ரெண்டு மாசம் குழந்தை இருக்கா போலருக்கு. என்னமா அது மாப்பிள திடீர்னு ஒரு குண்டை போடுறாரு? ஐயே, இந்த மாமாவுக்கு இது கூட தெரியலையே, இது குழந்தை இல்ல, முறுக்கு சீடை உருண்டை. உன் யார் முதல்ல ரூம்ல விட்டது மாப்பிள? என்ன மாப்பிள ஏன் ரூம் ரூம்னு பிரிச்சு பேசிட்டு? இது நம்ம ரூம். ஓ தப்பு தப்பு, உங்க ரூம் மாமா. குழந்தை கூட போங்க போங்க. இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி. யார் ஒரே நேரத்துல 100 கள்ள உருண்டை 100 முறுக்கு சாப்பிடுறாங்கன்னு பாக்கலாமா? சபாஸ், சரியான போட்டிடா. இது வரைக்கும் இந்த போட்டியில என்ன யாருமே ஜெயிச்சது இல்ல. அப்பி போடுவேன். உங்க அம்மா ஒருத்தர ஜெயிக்கல. சரியான தின்னி குடும்பம் போடு. தின்னி குடும்பமா இருக்கலாம், தண்ணி குடும்பமா தான் இருக்க கூடாது. இது ஏன் தலைவலிக்குதா? என் பொண்ணு விட்டு தயாரிந்து சொல்லிட்டா பொண்ணா இது பகாசுரி. மாப்பிள என்ன எது வேணாலும் சொல்லு, நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் பொண்ணு சொன்னா நான் பொறுத்துக்கவே மாட்டேன். எனக்கு பிறந்த பொண்ணுகள் இல்லையா, இந்த பொண்ணு தான் ரொம்ப ஜென்டிலான பொண்ணு. இது வரைக்கும் யாரையும் கண்ணன் ஒண்ணது இல்ல, மூக்குல விரல விட்டதும் இல்ல. அப்பா மாமா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போயிட்டானா? அவனை நான் விட்டதா பாரு. வரேண்டி பாய். ஹலோ. தலைவா, நம்ம ஏரியால வந்து நம்ம பொண்ணையே சைட் அடிக்கிறானா, அவனுக்கு என்ன தைரியம்? அவனை நாய் அடிக்கிறாம சீத்துல வச்சா எங்க எங்க இந்த பக்கம் எங்க வீடு கூட இங்கதான். உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும், அப்பதான் நீங்க என்ன சரியா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், நான் உங்களை காதலி அடையணும்னு ஆசைப்படல, என் மனைவி அடையணும்னு ஆசைப்படுறேன். மிஸ்டர், சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த மாதிரி பப்ளிக்ல வந்து வம்பு பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வாணி, ஏய், நாம செய்ய வேண்டிய வேலைய அந்த பொண்ணே செஞ்சிட்டா. பையன் மறுபடியும் இந்த ஏரியா பக்கம் வர மாட்டான்னு நினைக்கிறேன். கங்கிராஜுலேஷன்ஸ், பெஸ்ட் ஆஃப் லக், ஆல் தி பெஸ்ட். அரவிந்த், நாமெல்லாம் ஒன்னா காலேஜில் படிச்சோம், அதை நீ மறந்தாலும் நாங்க மறக்கல. நீ பாஸ் ஆயிட்ட, நாங்கெல்லாம் ஃபெயில் ஆயிட்டு சுத்திட்டு இருக்கோம். ஆனா நாங்கெல்லாம் ஈஸியா பாஸ் ஆகுற ஒரு விஷயத்துல நீ பரிதாபமா ஃபெயில் ஆயிட்ட. சம்பவத்தை பாத்துட்டு இல்ல, இனி சக்சஸ் தான். ஏன் பாஸ், அந்த பொண்ணுக்கு எத்தனை நாள் நூல் விடுற? ஃப்ரெண்ட்ஷிப்பா கேக்குறேன்ப்பா. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லப்பா. நீ அடிபட்ட ஆத்திரத்துல இருக்கிற, அதனாலதான் அப்படி பேசுற. அந்த பொண்ணுக்கு என்ன கலர் பிடிக்கும்னா? நான் அவளை கலட்டா பண்ண நினைக்கல, கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். அடேங்கப்பா, அப்படி சொல்லித்தான் இப்படி கண்ணத்துல அடி வாங்கிட்டு வந்து நினைக்கிற. அரவிந்த், சில பெண்களுக்கு ஸ்ட்ரைட்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா பிடிக்காது, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா பிடிக்கும். இப்படி பெண்களை பல ரேஞ்சுகள். அரவிந்த், நான் சொல்ற இந்த ஐடியா மட்டும் ஃபாலோ பண்ணினா இன்னும் நாளே நாள் அந்த பொண்ணு உன்னை ஃபாலோ பண்ணும். இது மட்டும் நடக்கலனா என்ன நடுத்துறை இழுத்து வச்சு அட்ரா. நான் சொல்ல போற ஐடியா மட்டும் நீ கேட்டினா அதுக்கப்புறம் நீ தான் டாக் ஆஃப் தி டவுன். சர்வர் மெனு கார்டு ப்ளீஸ். காஸ்ட்லியா என்ன ஐட்டம் இருக்கு? ஐடியா. அவசரப்படாத, காதல் அவசரப்பட்டா ஒன்னும் நடக்காது. ரெண்டு குச்சி ஐஸ் கொடுப்பா. குச்சி ஐஸா? டேய், உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன், காலையில குளிச்சிட்டு வந்து சாமி படத்துக்கு ஊதுவத்தி ஏத்தி வைடா, இல்லனா கண்ட பண்ணாடிங்க உள்ள வரேன்னு. அரவிந்த் உன்னை கூப்பிடுறாரு. சார், அவர் மேல ஏன் கோபப்படுறீங்க? கசடா கொடுங்க. எத்தனை சார் வேணா? நாலு. நாலா? நாலு குடா. அதான் வேணும், அதான் வேணும், அதான் இருக்கிறதுல காஸ்ட்லி சார். விலைய பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவரே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? அதை கொடு. சம்பத்து, என்கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்குடா. உனக்கு இல்லடா, எனக்குடா. ஐயே, அதை கொடுப்பா. அதே மாதிரி நாலு ட்ரெஸ் பேக் பண்ணிடு. ஃபிட்டிங் ரூம் எங்க இருக்குது? இதோ இங்க இருக்கு சார். எட்டி பார்க்காத சார். ஐஸ்கிரீம் வேணுமா? இல்ல, அவர் உங்களை லவ் பண்றதுக்கு ஐடியா சொல்லி தரேன் கூட்டி வந்தாரா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும், நானே என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்க காரணமே அவர்தான். அப்படியா? கன் பார்ட்டி. சம்பதே, ஓடா, இது ரெண்டு ட்ரெஸ் வாங்கிக்கோ. காலையில இருந்து 1050 ரூபாய் செலவாயிருக்கு. நான் செலவு பத்தி கவலைப்படலடா, ஆனா இதுதான் காதலுக்கு ஐடியா அப்படின்னு வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்ததா? டேய், நான் எனக்காக இதெல்லாம் செலவு பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு உனக்கும் இடையில கேப் இருக்க கூடாதுன்னா நம்ம ரெண்டு பேருக்கு இடையில கேப் இருக்க கூடாது.
அதுக்காக தாண்டா இந்த ஆடம்பரம் அலங்காரம் எல்லாம். இனிமே நான் சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையும் நீ வேதவாக்கா எடுத்துக்கணும். சரி சீக்கிரமா சொல்லி தொலை. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கபால் வச்சிருக்கோம். வேணாம் வேணாம், உங்க வீட்லயே குளிச்சுட்டு உங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல அந்த பொண்ணு டெய்லி வந்து படிக்கிற அதே டைப் இன்ஸ்டியூட்ல நீ ஒரு மாணவனா போய் சேர்ற. உறுதிமொழி எடுத்தாச்சு. இருந்தாலும் உன் மேல எனக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. ஏன் சார்? வேற ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி 10-15 இன்ஸ்டியூட் வச்சு நடத்துற அளவுக்கு வசதி உள்ள நீ இங்க வந்து ஏன் கத்துக்கணும்? கேப் இருக்க கூடாதுன்னா வேற கூட இங்க வந்து பேசி பழகிட்டா நெருங்கிடலாம் பாருங்க. யாரு கூட? உங்களோட சார். குருவோட நெருங்கிட்டா ஈஸியா கத்துக்கலாம் பாருங்க. அவ்வளவு பெரிய ஆபீஸ் நிர்வாகம் பண்ற உனக்கு டைப்பிங் தெரியாது? சுமாரா தெரியும் சார், ஆனா உங்ககிட்ட வந்தா இன்னும் நல்லா கத்துக்கலாம். வேணும் அந்த ரெண்டாவது மிஷின்ல உட்காந்து டைப் பண்ணு. சரி சார். டைப்பிங் மட்டும் அடிக்கிற, சின்சியரா அடிக்கிறேன். சின்சியரா வந்து உட்கார்ந்து இருந்து தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கிறத பத்தி. யார் சார் இந்த செல்வர் கமிஷன்? பூசா செந்தர்கானே அந்த பையன். இந்த மாதிரி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா போதியா? பாணி ஐ லவ் யூ. அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் ஆண்டு விழா. அதனால இன்னைக்கு மட்டும் நீங்க சந்தோஷமா ஆடி பாடி திரியலாம் லைக் எ ஃப்ரீ பேர்ட்ஸ். இப்போ நம்ம நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அரவிந்த் உங்களுக்காக ஒரு அருமையான பாட்டு பாடுவார். சப்போஸ் ஒருவேளை இவரால் பாட முடியலன்னா உங்களுக்காக நான் பாடுறேன். ஃபங்க்ஷனே கெட்டு போச்சு. தெரிஞ்சு வந்திருக்க மாட்டேன். ஏன் கேள போட்டீங்க? ஒரு வேற என்னதான் சொன்னேன், எடுத்து வச்சு வாசிக்கடா. அரவிந்த் நீ பாடுப்பா. டேய் நீ பாட புரிய இல்லையடா. டேய் மாஸ்டர் மட்டும் பாட வச்சிடாதடா, நான் செத்துருவேன்டா, எனக்கு காப்பாத்துடா. பாடேன் பா சீக்கிரம். பாடு சார். இப்ப நான் பாட, நான் பாடிடுறேன். 1, 2, 3, 4. நெஞ்சை அள்ளித்தான் ராகம் பாடும் பேணி, நெஞ்சில் ஆடும் தோணி. ராகம் பாடும் பேணி, நெஞ்சில் ஆடும் தோணி. எனது மகாராணி இனிய கலை வாணி நீ. வாணி வாணி வா வாணி, அத்தை இங்கு வாணி. நெஞ்சை அள்ளித்தானே.
எந்த நெஞ்சில் மாலை போடவா, அன்பு என்னும் தீபம் ஏற்றவா, தென்றல் போலவா வாவா. அழகிய பார்வை பூக்கடால் எந்த நெஞ்சில் மாலை போடவா, அன்பு என்னும் தீபம் ஏற்றவா, தென்றல் போலவா வாவா. மலையில் பிறந்தாலும் நீர் வீழ்ச்சி கரைக்குத்தான் சொந்தமே, கரையில் பிறந்தாலும் பூமுல்லை தலைக்குத்தான் சொந்தமே. உனக்கு நான் சொந்தம், எனக்கு நீ சொந்தமே. வாணி வாணி வா, வாணி அன்பே இங்கு வாணி, தாண்டி நெஞ்சை அள்ளி தாண்டி. உறக்கம் இல்லாமல் நாள்தோறும் உணர்ச்சி துடிக்கின்றது, இதயம் உன் பேரை தினமும் சொல்கின்றது. வாணி வாணி வா, வாணி அன்பே இங்கு வாணி, தாண்டி நெஞ்சை அள்ளி தாண்டி. ராகம் பாடும் தேனி நெஞ்சில் ஆடும் தோழி, ராகம் பாடும் தேனி நெஞ்சில் ஆடும் தோணி. எனது மகராணி இனிய கலை வாணி, நீ வாணி வாணி வா, வாணி அன்பே இங்கு வாணி, தாணி நெஞ்சை அள்ளி தாணி. நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது அவரோட ரொம்ப சின்சியரா லவ் பண்றான்னு நான் நினைக்கிறேன். ஏய் சாரி கா, அடுத்த மாசம் எக்ஸாம் வர போகுது. இந்த நேரம் பார்த்து நீ நின்னுட்டா இவ்வளவு நாள் படிச்சதெல்லாம் வேஸ்டா போயிடுமேடி. நீ தெரியுமா போக்கா, உனக்கு வேமா இருந்தா சொல்லு, நான் உன் கூட வரேன். ஏய் பேசாம உள்ள போடி, ரொம்ப கோழிங்கப்பா. சரி சரி நீ புறப்படு, அப்படி திரும்பி வரும்போது லைப்ரரி பக்கம் கொஞ்சம் போயிட்டு வா. தீஜாவுடைய மோகமுள் படிச்சுட்டேன், அது டேபிள் மேல வச்சிருக்கேன், கொடுத்துட்டு ஜெயகாந்தனுடைய கோகிலா என்ன செய்து விட்டால் கொஞ்சம் வாங்கிட்டு வா. என்ன அதுவும் லவ் ஸ்டோரியா? பாழா போன அந்த லவ்னால வாழ்க்கையே பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட உனக்கு இன்னும் அந்த லவ் ஸ்டோரி படிக்கிற பழக்கம் போல இல்ல. பைத்தியம், நான் ஒருத்தி பாதிக்கப்பட்டதுனால காதலுங்கிறதே பொய்னு சொல்லிட முடியாது. உனக்கு அதெல்லாம் புரியாது, நீ குளிச்சுட்டு இன்ஸ்டியூட் புறப்படு. முடியாது முடியாது, நான் அங்க போக மாட்டேன். என்ன என்ன பிரச்சனை இங்க? இவன் இனிமே இன்ஸ்டியூட் போக மாட்டானாம். ஏன்? அந்த பையன் அங்க வந்து கலாட்ட பண்றானா? யார் அந்த பணக்கார பையனா? வசதி கொழுப்பு அதனால தான் அப்படி எல்லாம் பண்றான். அதுக்காக நீ இன்ஸ்டியூட் போகாம வீட்லயே இருந்தா என்ன அர்த்தம்? மூட்டை பூச்சி போய் வீட்டை கொடுத்துற மாதிரி அந்த பையன் வர்ற டயத்துக்கு நீ போக வேண்டாம், நீ டயத்த மாத்திக்க. அது கரெக்ட்பா. அத விட்டுட்டு பையன் மாப்பிள எங்க குடையோட வெளியே கிளம்பிட்டீங்க? வந்து டைப் இன்ஸ்டியூட்ல. என்ன டைப்பு? பேச்சே ஒரு டைப்பா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அனாவசியமா மலையில நினையாதீங்க, என் பொண்ணு நவலட்சுமி இருக்கா, அவ கூட பேசிட்டு இருங்க. அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. வாங்க அப்ப ரெண்டு பேரும் கார்ல பேசிட்டு போவோம். இப்ப இருக்க காரை விட குடைதான் முக்கியம். காருக்கு வெளியே குடை நீட்டிங்க, காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு போவோம். நீங்க வர வேணாம், தனியா நான் வரல, என் பொண்ணையாவது கூட்டிட்டு போங்க. எதுக்கு? ரெண்டு பேரும் ஒரே குடைக்குள்ள போனா ஒரு செட்டப்பா ஒரு கெட்டப்பா இருக்குமேன்னுதான். மாமா நானு வரேன். அதானே எங்க வராம போடுவோன்னு பார்த்தேன். மழையில நினைறதுனா ரொம்ப ஆசை. மழையினா எருமைக்கு பிடிக்கும்,
அடுத்து என் பொண்ணுக்கு பிடிக்கும். எருமை என் பொண்ணு ஒண்ணு. அதான் பாரு கயிறு கட்டி விட்டுருக்கேன். பிச்சை கேட்கிறேன் போட்டுருமா? அரவிந்த் ஏங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அங்க பார்ட்டி வெளியே வந்தாச்சு. சமயக்காரனுடைய வேலைக்காரியோட உனக்கு என்ன பேச்சு? டேய் ஓங்கி அப்புன்னா வாய் அந்த பக்கம் திரும்பிக்கி. பாரதேசி பையில சமயக்காரன் வேலைக்காரன் இதெல்லாம் போட்டு போனாடா. கூட்டிட்டு மாமா இவன்ட்டெல்லாம் விவரமா சொல்லிருக்கேன் கேட்டுக்கங்க. ஐயோ இவன் கிட்ட இவன் பேச்சுக்கு பேச்சு தவுவானடா. அங்கே டேய் முறைய மாத்தாத அப்பி போடுவேன். இல்ல சார், அவரு தான் சொல்ல வைக்கப்படுற விஷயங்களெல்லாம் என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொல்லிட்டாரு. ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணை இமீடியட்டா கூட்டிட்டு உங்களை சாந்தி தியேட்டர் வாசலுக்கு வர சொல்லிட்டா. ஏன் படம் பார்க்கவா? இல்லீங்க, அங்க நிச்சயதார்த்த படம் சென்டிமெண்ட்லாம் நடக்குது, அங்கேயே வச்சு கல்யாணம் மட்டும் எல்லாம் பேசிக்கலான்ட்டாரு. ஓ மாப்பிள்ள சென்டிமெண்ட்டை டச் பண்ணிட்டாரா? கிளம்பிக்கோ. நீங்களும் சினிமாக்கு வருவீங்களா? நிச்சயமா, சொந்த முடியா? உன் பேர் என்ன? நவலட்சுமி. ரொம்ப பெருசா இருக்கு, நவ்னு வச்சுக்கா. அனைவரும் இது ஜாயிண்ட் சம்பத்துக்கே ஓகே ஆயிடும்னு நான் நினைக்கிறேன். ஏய் கண்ணாடி பையா, அங்க என்ன பண்ற? சும்மா கிளம்பிக்கடா. ஓகே. ஏய் எறும்பு கண்ணு குட்டி, மேலே வா. ஹலோ. உங்களுக்கு இது கேவலமா தெரியல? எது கேவலம்? மனைவியா வரப்போற ஒருத்தி நினை கூடாதுன்னு ஒருத்தன் கொடை பிடிக்கிறது கேவலமா? போனாக்கு எதுக்கு ஆசை பத்தி கவலை? உங்க படித்தா எனக்கு தேவை இல்ல. வாணி Oh!
நீங்க படுத்துங்க. சார் உட்காருங்க. காஃபி டீ ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நல்லவேளை உங்க உயிருக்கு ஒரு ஆபத்து இல்லாம தப்பிச்சிட்டீங்க. என் பொண்ணு விஷயத்துல நீங்க இவ்வளவு ஆர்வமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க உங்க உயிரையே கொடுக்க துணிஞ்சதுக்கு பிறகும் நான் சும்மா இருக்கிறது நல்லா இல்ல. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அந்த முடிவு சரியாத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு சீக்கிரத்துல என் பொண்ணு கல்யாணம் அமைஞ்சு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்க போறேன். மாப்பிள பேங்க்ல வேலை பார்க்கறாரு. ஏதோ எங்களுக்கு தகுந்த மாதிரி எளிமையான இடத்துல கல்யாணத்தை வச்சுக்க போறோம். நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். உங்களை நேரடியா கூப்பிடத்தான் நான் இங்க வந்தேன். என்ன இனிமேலும் என் பொண்ண நீங்க நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. அதனாலதான் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வருவேன். சத்தியமா வருவேன். விருந்தாளியா இல்ல மாப்பிளையா? கனவு காண்றது உங்க உரிமை. அத நான் கலைக்க விரும்பல. ஆனா புரியாமத்தான் கேக்குறேன். உலகத்துல எல்லாம் அப்படின்னு ஒரு பெரிய அழகை என் பொண்ணு நீங்க பாத்துட்டீங்க. நானும் புரியாமதான் கேக்குறேன். அதெல்லாம் சார் உலகத்துல இல்லாத அயோக்கியத்தனத்தை நீங்க எங்கிட்ட பாத்துட்டீங்க? உங்க வசதியை பார்த்துதான் எங்களுக்கு உங்களை கொஞ்சம் கூட பிடிக்காம போச்சு. உங்க பொண்ணோட எளிமையை பார்த்துதான் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க சொல்றதெல்லாம் நடைமுறையில முடியாத காரியம் சார். முடியாதுங்கிறது என் வாழ்க்கையில கிடையாது. உங்க பொண்ணு கழுத்துல இன்னும் தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னோட முயற்சி தொடரும். தட்ஸ் ஆல். நாங்க தான் எங்க முடிவை எப்போ சொல்லிட்டோமே. அது எவனோ ஒருத்த செஞ்சு தப்ப மனசுல வச்சுட்டு எடுத்த முடிவு சார். நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டு வேணாம்னு சொன்னீங்கன்னா அதை நான் மனப்பூர்வம் ஒத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா உப்ப முடியாது. சாரி. நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. இது ஏதாவது ஆபத்துல தான் போய் முடியும். நான் எதுக்கும் ரெடி. எல்லாருக்கும் ஸ்வீட் வந்துருச்சா? ஹாப்பி? எதுக்கு சார் ஸ்வீட்? சாப்பிடுங்க சொல்றேன். சொன்னாதான் சாப்பிடுவோம். சரி சொல்றேன். என் தம்பி இல்ல அரவிந்த், அவன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கான். என்ன சார் இதுக்கு போய் யாராவது ஸ்வீட் கொடுப்பாங்களா? நான் கொடுப்பேன். ஏன்னா அவன் பட்ட அடியோட வேல்யூ என்னன்னு எனக்கு தான் தெரியும். புரியல சார். புரியல? பைத்தியக்கார. கல்யாணத்துக்கு முன்னாடி காதலுக்காக தாராளமா அடி வாங்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அடி வாங்க கூடாது. என்ன மாதிரி? என்னடா அரேந்தே, இந்தா அந்த நர்ஸ் ராஜகோபால் மேட்டர்ல ஆல்ரெடி பார்த்தது தானே? முதல்ல இதை கவனி. திருப்தியா? ஏண்டா நீ அடி வாங்கறதுக்கே நான் தான் காரணம் மாதிரி சொல்றியடா நீ. என்ன ஒரு ஐடியா உருப்படியா பண்ணிருக்கா நீ? உருப்படியா ஒரு ஐடியாவது கொடுத்துருக்கடா நீ. அடுத்த தினம் எல்லாம் சொல்லு. அப்பாவி இந்த உதவ வாங்கிருக்கிற இன்னும் அந்த பொண்ணை மறக்கலையா நீ? நீ வாங்காத உதவியா நான் வாங்கிட்டேன். இதெல்லாம் பிரச்சனையே இல்லடா. பெரிய பிரச்சனை மாமன் பிரச்சனை தான். கூட இருந்து கழுத்து எடுக்கிறாரு. அட அவன்லாம் ஒரு ஆளுன்னுட்டு. ஏன்டா உன் குடும்பத்துல எப்படா இந்த மாதிரி ஆளுங்களை வந்து பிறக்கிறாங்க? நான் மட்டும் நினைச்சா உன் மாமன் நம்ம பசங்களை விட்டு பார்ட் பார்ட்டா கழட்டி ஸ்டாம்ப் எல்லாமே பார்சல் பண்ணி வந்துருமா? ஜாயின் சம்பத்தம் சும்மாவா? அன்னைக்கு எப்படி அந்த ஆளையும் அவர் பொண்ணையும் சினிமா தியேட்டருக்கு அனுப்பி வாசல நிக்க வச்சு அசியப்படுத்தல? ஜாயின் சம்பத் சூப்பர் ஆள்ரா. இப்ப கூட ஒரு சூப்பர் ஐடியாவோட தான் வந்திருக்கிறான். என்ன? இமிடியட்டா நேரா அந்த பொண்ணை போய் பாக்குறேன். எங்க? அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்க. சொல்லு சொல்லு. மாப்பிள்ள பாபா உங்களுக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையா? ஒண்ணுலமா, ஸ்கூட்டர்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். மாப்பிள்ள என் பொண்ணு செஞ்ச புண்ணியம் தான் உங்க உயிரை காப்பாத்திருக்கு. நீங்க நல்ல ரெஸ்ட் எடுத்துங்க. ஒரு பத்து நிமிஷம் எனக்கு தனியா வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரி கண்ணாடி தம்பி, கொஞ்சம் கீழே வரீங்களா? நீங்க போயிட்டு வந்துருங்களேன். உங்ககிட்ட தானே வேலையே. அன்னைக்கு உங்க பொண்ணு என்ன பார்த்து வீட்டுல சிரிச்சப்பே நினைச்சேன் எப்படியும் நம்ம சம்பந்தம் பண்ண போறோம்னு. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வரீங்களா? சொல்லிட்டு வந்துடுறேன். இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இன்னும் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லி போயிட்டு வேலை இருக்கு. போலாமா? நான் இங்கே இருக்கேன். நர்சக்கா, இந்த எமர்ஜென்சி வார்டுல எப்ப வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? தாராளமா. எப்படி வந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? குத்து உயிரும் கொல உயிரா வந்தா கூட சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க, சேர்த்துக்குங்க. நீங்க வாங்க தம்பி. வாங்க மாமா. என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆமா, உனக்கு எது பிடிக்கும், ரத்த காயமா உள்காயமா? யாரும் அடிக்க போறீங்க? பொண்ணத்தாண்டா. என்ன அடிச்சுக்கா உன் மாப்பிள்ள கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். ஆமா, மாப்பிள்ள கிட்ட சொன்னேன்னா உன்னை கொன்னே போடுவேன். இப்ப எது முக்கியம், உயிரா இல்ல அடி வாங்குறதா? என்ன அனாவசியமா அடிக்கிறீங்க? இல்லடா, உன்னை நான் அவசியமா தாண்டா அடிக்கிறேன். ஏண்டா டேய், உன்ன மாதிரி எத்தனை டக்கால்ட்டி வேலை பண்ற பையல்களை நான் பாத்திருக்கேன். என்கிட்டயே டக்கால்ட்டி வேலை பண்றியா? நர்சம்மா இல்ல டாக்டர் இல்ல. ஏண்டா சாந்தி தியேட்டருக்கு முன்னால செகண்ட் ஷோ விடுற நேரத்துல என் பொண்ணோட என்ன கொண்டு போய் நிக்க வச்சுட்டே பார்த்தவன் எல்லாம் என்ன என்ன நினைச்சிட்டு போயிருப்பான்? அங்க சென்டிமெண்ட் படமா ஓடுது? இல்லையே, நான் பார்த்து சண்டை படமாச்சு. அது ஒருத்தன் குத்தாம பாரு. ஐயோ, தெரியாம செஞ்சுட்டாங்க. என்னைய விட்டுருங்க. அதை எப்படி விட முடியும்? உன்னை நம்பி நான் ஆஸ்பத்திரியில பெட்டுக்கு வேற பணம் கட்டிட்டு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். என் மாப்பிள்ள தங்கமான புள்ள, அவனை கெடுக்கிறதே வச்சுக்கிறேன். சார் சார் பா, விடுங்க சார். இந்த அடி அடிக்கிறீங்களே. யோ யோ யோ, யாரும் அந்த பக்கம் போவாதீங்க. ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன் தடுக்கிறேன்?
கேட்டா பல்லு உதிர மாதிரி அடி விழும். யாரு அந்த ஆள் நம்மள அடிப்பாரா? அந்த ஆளு நல்லவரியா, அவருக்கு அடிக்க உரிமை இருக்குது, அதனால அடிக்கிறாரு. அடி வாங்குறானே அவன் அடிப்பா நம்மள. என்னமா வந்தமா வேடிக்கை பார்த்தமா போனமான்னு போயிடணும். இந்த டைலாக் எப்போ நானே பேசின மாதிரி இருக்குது. இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஏன்னு கேட்க ஒருத்தவன் தானா உன்னை உரிச்சு நாரா தொங்க விட்டாலும் கேட்க வரமாட்டாங்கடா. கேட்க மாட்டோமே, ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோமே. ஆமா, இவனை எல்லாரும் நடு ரோட்ல வச்சுதானே உதைப்பாங்க, நீங்க ஏன் ஓரமா வச்சு உதைக்கிறீங்க? நான் ஓரமா வச்சு உதப்பேன், ஓட விட்டு உதப்பேன், நடக்க விட்டு உதப்பேன். அதை கேட்க நீ யாருடா? வந்தமா உதைக்கிறத பார்த்தமா ஓடணுமான்னு இருக்கணும். தேவடா, இந்த ஊர்ல எதை கேட்டாலும் அடிக்கிறாங்கள. அரவிந்த், என்னது இது? அரவிந்த, அரவிந்த, என்னடா பாக்குற நீ? இன்னைக்கு டிஸ்சார்ஜா? நான் அட்மிஷனு பாத்தியா, எல்லாம் இந்த ஆப்பிரிக்கா பண்ணது. சாயந்தரம் 6 மணிக்கு, ஐயோ, 6 கூட காட்ட விடாம பண்ணிட்டானே. 6 மணிக்கு நடராஜன் லைப்ரரிக்கு பாணி போனி. சார், உங்களுக்கு போன் வந்திருக்கு. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கமா, வாழ்க்கையெல்லாம் எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. உன்ன மனைவி அடிக்கணும் ஆசைப்பட்டேன், தப்பா? மரியாதையா வழி விடுறீங்களா? இத பார், இந்த காயத்தை பார், இதெல்லாம் கடைசிது ஒன்னாலதான் தாங்கிக்கிட்டேன். என்ன சார் ஆச்சு? போன் பேசிட்டு ஒருத்தர் பொண்ணு கைய பிடிச்சிட்டு சார். ஹலோ, நீங்க சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல. அப்புறம் அந்த பொண்ணு கைய பிடிச்சிருத்த சார்? அந்த பொண்ண லவ் பண்றியா? அதுக்கு நேரம் தான் கிடைச்சதா? யோ, வண்டியில சார். நல்லா கவனிச்சிட்டேன், பையன் உள்ளதா இருக்கிறான். ரத்ன சார், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அரவிந்த், யாரையா என் தம்பி அரெஸ்ட் பண்ணது? மிஸ்டர், இது போலீஸ் ஸ்டேஷன், இங்க குச்சல் போடக்கூடாது. என்ன வேணும் உனக்கு? என்ன பெரிய போலீஸ் ஸ்டேஷன்? தப்பண்ணவனா ஜாலியா வெளியே உலாத்திட்டு இருக்கான், ஒரு நல்லவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருக்கிறீ. நீங்க சும்மா இருங்க தம்பி, அவங்க அவங்க கடமையே செய்யறாங்க. இவர்கிட்ட என்ன சார் பேச்சு? அந்த கோர்ட் ஆர்டர் எடுத்து விடுங்க. வெளியில பொம்பளைங்க தைரியமா நடக்கணும்னா இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் உள்ளதான் இருக்கணும். அப்படி எத்தனை பொண்ணுகள் அவன் நடுவுல கிடைச்சு? முதல் தடவை அந்த பொண்ணு தனியா இருக்கும் போது இவன் அட்டம் பண்ணிருக்கான். ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தப்பான எண்ணத்தோட அந்த பொண்ணு அவன் பாக்கல சார். அந்த பொண்ண அவன் உண்மையாவே நேசிக்கிறான் சார். அந்த பொண்ணு இவனை நேசிக்கலையே. லவ்ல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம் சார். லவ் பண்ண வரவங்கள கொலை பண்ண வர மாதிரி நினைக்காதீங்க. இந்த லவ் இருக்கு, இதெல்லாம் போய் இவர்கிட்ட சொல்லிட்டு இந்த வயசு மேலதான் இவர் லவ் பத்தி தெரிஞ்சு போறாரா? ஹலோ, என் தம்பிய முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. மாணிக்கம், அந்த ஆளை வெளியே விடு. அரவிந்த், வாப்பா. தம்பி, இதுல ஒரு கையெழுத்து போட்டுப்போங்க. சும்மா
எரியுது. எனக்கு எரியுது. உன்னை உழைச்சதுல தப்பே கிடையாது. என்ன பாக்குற, உன்னை 6 மாசம் உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிருக்கணும். ஹலோ, எல்லாம் மீறி பேசாதீங்க. எனக்கு உதவி செஞ்சீங்க ஒரே காரணத்துக்காக கண்டபடி வளராதீங்க. வளரல் சரி, இதான் ஒரு பொண்ணை லவ் பண்ற முறையா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எந்த கூமட்டத்துல இப்படி ஒரு ஐடியா கொடுத்தான்? பின்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க? நேரா அவள்கிட்ட போய் சாஷ்டாங்கமா உன் காலில் விழுந்து, அம்மா தாயே நான் உன்னை நேசிக்கிறம்மா என்னை ஏத்துக்கோ அப்படி கெஞ்சி சொல்றீங்களா? போங்க சார். பொண்ணு கணத்துல அற வாங்குறது இல்ல காலில் வந்து கெஞ்சிருது, இது ரெண்ட தவிர வேற எதுவும் தெரியாதா? உங்க ஃப்ரீ அட்வைஸ்ல எனக்கு தேவையில்லை. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி, நீங்க போலாம். அரவிந்த் என்ன சொல்ல வந்தேன்னா, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். காதல பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? வாட் யூ நோ அபௌட் லவ்? யூ நோ நதிங், நதிங், அப்சல்யூட்லி நதிங் ஐ அம் ஷூர். எனக்கு தெரிஞ்சவங்க கூட காதல பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா சார்? குறுகிய காலம் தான், ஆனா நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். பாருங்க அந்த இன்விடேஷன் பாருங்க, இந்த மரத்தனத்துக்கு எல்லாம் காரணம் இந்த இன்விடேஷன் தான். பிளட்டி இன்விடேஷன். வாணியா வாணி? அரவிந்த் வில்லியம் ஸ்டாப் இட். Do you know the value of love? இந்த இன்விடேஷனோட வேல்யூ உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் அடிக்க முடியல தான் பைத்தியக்காரன் அழைஞ்சிட்டு. எனக்கு காதலோட சுகமும் தெரியும், அதோட சோகமும் தெரியும். எல்லாரையும் போலதான் என்னோட காதலோட ஆரம்பமும் இதமா தான் இருந்துச்சு. வண்டி எங்க போகுது? டவுனுக்கு போ சாமி. ஆமா, இந்த பானையில என்ன இருக்கு? எல்லாம் கூழ் பானைங்க சாமி. கூழ் பானைங்களா? ஆமா, ரெண்டு பேர் சாப்பிடறதுக்கு இவ்வளவு கூழ்? எங்களுக்கு இல்ல சாமி, பக்கத்து ஒரு அம்மங்க இல்ல எனக்கு திருவிழா. எது இந்த பசியா வர ஏழைங்களுக்கு கூழ் காய்ச்சி ஊத்துவாங்களா? அதை சொல்றியா? சரியா சொன்னீங்க சாமி. ஏதோ வாட வீசுற மாதிரி இல்ல? அது காய்ச்சல் என்ன ஆச்சுங்களா? கூழ் புளிச்சு போச்சுங்க. ஓஹோ, இல்ல இந்த ஏரியால யாரோ கலாச்சாரம் எங்காச்சு 10-15 கிராம் சப்ளை பண்றாங்க தகவல் வந்திருக்கு. நேற்று கூட ரெண்டு பேரும் குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்களாம். உங்களுக்கு எதுக்கு? நீங்க கூழ் காய்ச்சி ஊத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. பெரிய வாங்க, உங்களதான் வாங்க. பாவமா இல்ல, பசியோட இருப்பார் போல இருக்கு. இந்த மாரியம்மா கூழ் ஊத்துறதும் இவருக்கு ஊத்துறதும் ஒண்ணுதான். கொஞ்சம் ஊத்து. ஐயோ, சாமிக்கு படைச்ச பிறகுதான் மத்தவங்களுக்கு ஊத்தணும்னு எங்க பெரியவர் சொல்லியிருக்காருங்க. யார் இந்த பெரியவர்? அவர் செய்யற தான தர்மத்துக்கு எல்லாம் பேர் எதிர்பார்க்கறது இல்லைங்க, அதனால அவர் பேர் சொல்றது இல்லைங்க. ஓஹோ, இந்த காலத்துல இவ்வளவு பெருந்தன்மையான மனிதரா? நல்லா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் அவர் கோச்சுக்க மாட்டாரு. கொஞ்சம் ஊத்து. ஊத்துறா, ஊத்துடே. முதல்ல கொஞ்சம் கூழ் ஊத்த சொன்னல, ஊத்திருந்தா அந்த பெரியவர் பிடிச்சு கொடுத்துருப்பாரா? வண்டிய பழதுக்கு திருப்பு. தள்ளடே. இதுக்கு பேரு தானே புத்திசாலித்தனம். பாத்தீங்களாடா, போலீஸ் கிட்ட மாட்டாம எவ்வளவு சாமர்த்தியமா தப்பிச்சுட்டு வந்திருக்கானு. உங்க எல்லாரையும் விட பயங்கரமான கில்லர் டிரைவர். ஆமா, நீ ஓடி வரும்போது வழியில ஏதாவது கிணறு பாத்தியா? இல்லைங்க. ஏதாவது தண்டவாளம் பாத்தியா? அதை தாண்டி தாங்க ஓடி வந்தேன். அப்போ ட்ரெயின் ஏதாவது போயிருக்குமே? போச்சுங்க. தலைய கொடுக்க வேண்டியதானே? நீ எல்லாம் என்ன உயிரோட இருக்க? ஒரு காரியத்தை சொன்னா ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல வந்துட்டானுங்க. ஏயா, அந்த இன்ஸ்பெக்டர் கவர் கொடுக்க சொன்ன குடுத்தியா? குடுத்தா வாங்க மாட்டேன்ட்டாரு. இதே முதல்ல என்கிட்ட சொல்ல. சரி சரி, வக்கீல பார்த்து ஜாமீன் எடுக்கிறது ஏற்பாடு பண்ணு. டேய் ஏனுங்க, யாராவது வந்து பெரியவர் எங்கன்னு கேட்டா இவரு தான் பெரியவர் அனுப்பி வை. சரிங்க, எல்லாம் தண்ட சோறுங்க. இவன் இவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். இவனால அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற 50 பேரும் கெட்டு போறாங்க. கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம்.
இந்து நவரே ஹாய் பாப்பா இங்க வா ஓடி வா என்னங்க சார் அதோ போறாங்களே ஆரஞ்சு படம் கட்டிட்டு வெள்ளைய அழகா ஒரு டீச்சர் அவங்க கிட்ட நான் பேசணும்னு சொன்ன சொல்லு சரிங்க சார் டீச்சர் அவரு உங்க கூட கொஞ்சம் பேசணுமா யாரு அதோ இருக்காரு அவரு அவர் யார் எவருன்னு எனக்கு தெரியாது அறிமுகம் இல்லாத யாரோட நான் பேசதில்லைன்னு போய் அவர்கிட்ட சொல்லு சரியா டீச்சர் அந்த டீச்சருக்கு உங்களை யாருன்னு தெரியாதான் அதனால முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எல்லாம் பேச மாட்டாங்களாம் ஓஹோ பேச மாட்டாங்களா பாத்து எத்தனை முறை சொல்லிருக்கேன் நான் வர்க் பண்ற ஸ்கூல் முன்னாடி வந்து நிக்காதீங்க வந்தானே யாரா தப்பா நினைப்பாங்க ஓஹோ அதாவது நான் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல உங்க பேர் மட்டும் கெட்ட கூடாது அதானே உங்களால எனக்கு கெட்ட பேர் வந்தா அத நான் பெருசாவே நினைக்க மாட்டேன் ஆனா என்னால உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது நீங்க செய்யற உத்தியோகத்துக்கு அது நல்லது இல்ல இத பாருங்க உங்களை பத்தி யாருமே எப்பவும் எந்த குறையும் சொல்ல கூடாதுன்னு ஆசைப்படுறேன் அது தப்பா ச்சே இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா தெரியாம போச்சே சரி கோச்சுக்காத இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்ம பொண்ணான நேரம்லாம் வேஸ்ட் ஆயிரும் நம்ம ரெண்டு பேரும் சினிமாக்கு போறோம் நமக்காக ஸ்பெஷலா ரெண்டு சேர் போட்டுருக்காங்க தனியா தான் உட்காந்து பாக்குறோம் அங்கெல்லாம் நான் வரமாட்டேன் ஏ ஒரு சிட்டே உட்காரது தொட்டு தொட்டு பேசுறது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது ம் தெரிஞ்சு போச்சு நம்ம காதல் சுத்த சைவம் வெஜிடேரியன் அப்படி இருக்கறதா நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது என்ன பொறுத்த வரலோ ஒரு பொண்ணு கழுத்துல ரெண்டு முடிச்சு போட்டப்பறம் கூட ஒரு ஆணோட கை அவன் மேல படக்கூடாது மூணாவது முடிச்சு போட்டப்பறம் தான் அவன் கை அவன் மேல படணும் அட எங்க அப்பா கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு அது சரி நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் சந்திக்கிறதுனா எங்க எங்க வீட்ல உங்க அப்பா சம்மதிப்பாரா சம்மதிப்பாரு நம்ம ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்ற நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன் உங்க அப்பா பார்த்து பேசுறேன் தம்பி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது உங்களை மாதிரி ஒரு பையனை புருஷன அடையறதுக்கு என் பொண்ணு இந்த ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா இந்த கல்யாணம் நடக்காது ஏன் சார் நடக்காது உங்களை விரும்புறேன் உங்க உத்தியோகத்தை வெறுக்கிறேன் எதுக்காக எந்த நேரமும் உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய உத்தியோகமா அது இருக்கிறதுனால என் கண்ணு முன்னாடியே ஒரு இன்ஸ்பெக்டர் அவருடைய விரோதிங்க அடிச்சு கொண்டதை நான் பார்த்தேன் அப்புறம் தான் என்ன முடிக்க வந்தேன் தவறான முடிவு சார் எந்த உத்தியோகத்தில் சார் ரிஸ்க் இல்லை ஏசி ரூம்ல உட்காந்து கையெழுத்து போடுறான் மார அடுப்பில் செத்து போயிடறான் ரோட்ல சும்மா நடந்து போறான் தடிக்கு வந்து செத்து போயிடறான் அதெல்லாம் விபத்து விபத்து தான் சார் நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல அது எங்க டிபார்ட்மெண்ட்ல ஏற்பட்ட விபத்து அப்படிதான் நாங்க அதை எடுத்துக்கிறோம் சார் ஒரு கடமை தவறாத போலீஸ் ஆஃபீஸர் எப்படி செத்தாலும் அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை தான் சார் என் பொண்ணு வீட்டோட பெருமையா விதவையா இருக்கிறத விட இன்னொருத்தர் வீட்டுல போய் சந்தோஷமா சுமங்கலியா வாழறதான் நான் விரும்புறேன் அப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் அவருக்கு எந்த ஆபத்தும் வராதுப்பா ரொம்ப நல்லவர்ப்பா போய் சொல்ல மாட்டாரு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுப்பா நம்புங்கப்பா யார் சொன்னது அவர்கிட்ட நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு சார் தொழில ரொம்ப நாணயமா இருக்கிறது உத்தியோகத்துல அவரே நேரடியா எல்லா விஷயத்திலும் ஈடுபடுறது சம்பளம் மட்டுமே வாங்குறது அப்படின்னா நேர்மையா இருக்கிறது தப்புன்னு சொல்றீங்க ஆபத்துன்னு சொல்ல வந்தேன் ஆனா எனக்காகவோ என் பொண்ணுக்காகவோ உங்களை நீங்க மாத்திக்க வேணாம் சார் என்ன சொல்ல வரேன் தம்பி ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா உங்க காக்கி கலர் எனக்கு பிடிக்கல காக்கி கலர் உங்களுக்கு பிடிக்கல ஆமா சரி சார் நான் வரேன் இங்க இப்ப என்ன முடிவு பண்ண போறீங்க நான் ஒரு முடிவு எடுத்தாச்சு உங்க அப்பா உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு அவருக்கு பிடிக்காத கலர் அவர் சொல்லிட்டாரு உனக்கு பிடிச்ச கலர் சொல்லு ஏன் கேக்குறீங்க சும்மா சொல்ல மஞ்சள் முதல்ல அந்த கலவர பகுதிக்கு ஏ ஸ்குவாட் அனுப்பிச்சிருங்க வாங்க மிஸ்டர் கணேஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க திறமையை பாராட்டி நம்ம டிபார்ட்மெண்ட் ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு லெட்டர் எழுதியிருக்கிறேன் சீக்கிரமே ப்ரமோஷன் கிடைச்சிருன்னு நினைக்கிறேன் என் ஃப்ரெண்டோட சன்னு இவ்வளவு சீக்கிரம் முன்னேறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுக்கு சந்தோஷம் தானே சாரி சார் நான் வந்தது ப்ரமோஷன் வாங்குறதுக்காக இல்ல என் வேலையை ராஜினாமா செய்யறதுக்காக வளர்றீங்களா இந்த ஜாப்ல இருக்கிறதுல என்ன ப்ராப்ளம் யாராவது மிரட்டினாங்களா இல்ல பயந்துட்டீங்களா எந்த மிரட்டலுக்கும் பயப்படுவோம் நான் இல்ல சார் அப்ப ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க சார் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் சார் தாராளமா பண்ணிக்கங்க அதுக்கே வேலையை ராஜினாமா செய்யணும் இந்த உத்தியோகம் என் கல்யாணத்துக்கு ரொம்ப தடையா இருக்கு சார் எந்த வகையில நான் இந்த உத்தியோகத்துல இருக்கிற வரைக்கும் தான் பொண்ணை தர மாட்டேன்னு சொல்லிட்டார் பொண்ணோட அப்பா அப்போ வேற பொண்ணை பாருங்க அது கஷ்டம் சார் ஏன் சார் போன வருஷம் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தியே அது என்ன ஆச்சுன்னு யாராவது கேட்டா
அந்த வேலையை விட்டுட்டேன், இப்ப வேற இடத்துல வேலை செஞ்சிருக்கேன்னு சொன்னா அதை ஏத்துக்கோங்க. போன வருஷம் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அதை விட்டுட்டேன், இப்ப வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னா யார் சார் ஏத்துக்குவாங்க? சார், வாழ்க்கையில பல முறை வேலையை தேடலாம், ஆனா ஒரே முறை தான் மனைவியை தேடணும். பல பெண்களை சந்திக்கலாம், ஒரே ஒருத்தி தான் லவ் பண்ணு நினைக்கிறவன். சார், நான் ஏதாவது தப்பா பேசுறதா என்ன மன்னிச்சிருங்க சார். இதுதான் உங்க முடிவா? எஸ் சார். ஓகே, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. உங்களை போல பொறுப்புள்ள ஒரு போலீஸ் ஆபீசர நாங்க மறுபடியும் சந்திக்க முடியுமான்னு எங்களுக்கே சந்தேகமா இருக்கு சார். சாச்சே மணிகம், என்ன போல சின்சியர் ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நீங்களும் பார்க்க தான் போறீங்க. இது நானா விரும்பி எடுத்த முடிவு இல்ல, என்ன விரும்பினவர்த்திக்காக எடுத்த முடிவு. அவ மனைவியோ காதலியோ எப்ப நம்மளை ஒருத்தி முழுசா நம்பிட்டாலோ அவளுக்காக எதையும் அழைக்கிறதுக்கு நாம தயாராயிடணும். ஆஸ் அ போலீஸ் ஆஃபீசர் நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். சார், ஒரு நிமிஷம். என்ன அது, எனக்கு எதுக்கு அதெல்லாம்? இல்ல சார், எங்க திருப்திக்காக. சார், உங்களை நம்பிதான் வந்திருக்கோம், நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். தயவு செஞ்சு உதவி செய்யுங்க சார். தம்பி, ஐயா இன்னைக்கு ரிலீவ் ஆகுறாரு, ரெண்டு நாள் கழிச்சு வந்து பாரு. போ போ. மாணிக்கம், என்ன விஷயம் சொல்லு. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோம். தப்பு இல்ல. முறப்படி கல்யாணம் பண்ணி காசப்படுறோம். இதுவும் தப்பு இல்ல. அப்புறம் அப்படி நடக்காம போனா நாங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். இது தப்பு. வேற என்ன சார் பண்றது? நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சா அவங்க அப்பா எங்களை கொலை பண்ணிடுவாரு. ஒரு வாரமா என்ன வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருந்தாரு, இப்பதான் தப்பிச்சு வந்த. உனக்கு வயசு என்ன? 21. உனக்கு? 25. ஏதாவது பிரச்சனை வந்தா உங்க வயசை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். கடைசி வரைக்கும் இந்த பொண்ணை வச்சு காப்பாத்துற அளவுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்கு சார். ஒரு முக்கியமான கேள்வி, அவசரப்பட்டு இந்த தப்பு தண்டா? புரியுது சார், அந்த மாதிரி தப்பு தண்டா எதுவும் நடக்கல சார். ஓகே மாணிக்கம். சார், அந்த மாலை கூட பயப்படாதியா? எத்தனையோ கல்யாணத்தை போலீஸ் ஸ்டேஷன் நடத்தி வச்சிருக்கோம், இது எந்த கோட்ல போனாலும் செல்லும். மாலையை கூட. அதுக்குல்ல சார், இது ஊருக்கு பெரிய மனுஷன் பொண்ணு, இவன் பண்ணையில வேலை பாக்குறவன், ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? எந்த பிரச்சனையும் வராது, வந்தா நான் பாத்துக்கிறேன். அடிதடி, சாராயம், கொலை, இந்த மாதிரி எத்தனையோ கேஸ் நான் பாத்துட்டேன். போறதுக்கு முதல்ல நல்ல காரியம் செஞ்சுட்டு போறேன். அந்த மாலையை கூட. நல்லா இருங்க சார். இந்த கோலத்தோட வீட்டுக்கு போனா எங்க அப்பா என்ன கொன்னுடுவார் சார். பட்டணத்துல எங்க மாமா வீடு இருக்கு, அங்க தங்கலாமா சார்? தாராளமா வர சார. கொஞ்சம் இருங்க மணிக்கம். சார், இவங்களை ஸ்டேஷன்ல கொண்டு போய் வலியமிச்சு வந்துடுறேன். இன்னைக்கு சாயந்தரம் நிச்சயதார்த்தம், மறக்காம வந்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துடுறேன் சார். ஜோடிதான் வானம் வாடிதான் கூடு தேடுதே மாலை சூடுதே ஆசை வேதமானது ஓசை இன்றி பாடுது நெஞ்சில் பூத்த பூவிது நேரில் வந்து கூவுது காதல் ஜோடிதான் வானம் கண்கள் தொடும்போது இதய வாசல் திறக்கும் இணையாக மனம் கூட இளமை ராகம் படிக்கும் மலர் மலரும் வண்டு வரும் ராகவீணை பாடாதோ மதிய நிலா புதையலன மார்பில் சேர ஓடாதோ வாசம் வீசிடும் பூமுல்லை மங்கை கூந்தலில் சேரும்
மஞ்சள் பூசிடும் பொன் மாலை மன்னன் பேரினை கூறும் காதலர் கோவிலில் சாவி எந்த கைகளில் காதல் ஜோடிதான் வானம் பாடிதான் கூடு தேடுதே மாலை சூடுதே நடக்கும் தடை போடும் சதியாவும் தகர்ந்து மண்ணில் கிடக்கும் பரப்பதற்கே சிறகுகளாம் பாதை மாறக்கூடாது வாழ்வதற்கே வாழ்க்கையை மாற்ற இங்கு ஆளேது ஊரில் வேலிகள் போட்டாலும் உள்ள முன்னையே தேடும் பேரும் பதவியும் போனாலும் பெண்மை வாழவே பாடும் கோட்டையில் காதலில் கொடியை ஏற்ற கூடுவோம் காதல் ஜோடினான் வானம் பாடினான் கூடு தேடுதே மாலை சூடுதே ஆசை வேதமானது ஓசையின்றி பாடுது நெஞ்சில் பூத்த பூவிது நேரில் வந்து கூவுது காதல் ஜோடிதான் வானம் பாடிதான் கூடு தேடுதே மாலை சூடுதே நினைச்சு தெரியாம பேசிட்டேன்
என் கதையை விடுங்க, உங்க கதையை சொல்லுங்க. எதுவுமே புரியல சார், ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் அந்த பொண்ண உண்மையா நேசிக்கிறேன், அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒருத்தர் ஒருத்தர் விரும்புற காதல் சக்சஸ் ஆறதே ரொம்ப கஷ்டம், நம்மளது ஒன் வே டிராபிக் வர ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது சரி, அந்த பொண்ணு ஒன்ன விரும்பல, இதை தவிர வேற என்ன பிரச்சனை? ஏரியா ப்ராப்ளம். எது இந்த ஏரியா விட்டு ஏரியா வந்து லவ் பண்ணா ஒத்த உதப்பேன்னு சொல்லிட்டு அலையானே? ஆமா சார். ஆமா சாரா, இந்த சாரு மோர் இதெல்லாம் விட்டுருவோமா அப்படிங்கிறீங்க? சாரிடா. ஐயா என்னடி, ஏதாவது பிரச்சனையா உனக்கு? பிரச்சனை எனக்கு இல்ல உனக்குதான், என்னன்னு புரியும்படியா சொல்ல. ஏன் என் கூட வா, உனக்கு புரியும். பாட்டு தானும் வாழாம மத்தவங்களே வாழ விடாம. எப்படி நம்ம ஆளு? ரெண்டு நாளா நான் ஊர்ல இல்ல, மாப்பிள்ள எப்படி இருக்காரு? காயமெல்லாம் ஆறி போச்சா? எல்லாம் உள்காயம் தாங்க, மெதுவாதான் ஆறும். ஆனா உங்க பொண்ணு மட்டும் பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கு மாப்பிள்ள சம்மதிச்சாரா? உங்க மாப்பிள்ளைய விட்டு உங்க பொண்ணு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டேங்குது சார். அதுக்காகத்தான் நான் அவளை அனுப்புனேன். ஐயோ, இப்ப நான் அதை பாக்கணுமே. கதவை தட்டிட்டு போங்க, இல்லைன்னா பாக்க கன்றாவியா இருக்கும். நான் கதவை தட்டவே மாட்டேன், நேரா தான் போய் பார்ப்பேன். இதை பாக்குறதுக்கு தான் இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ள, நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா பட்டினியாவே இருப்பேன். சாரி, இன்னொன்னு. ஆஹா ஆஹா, பொண்ணு தேறிட்டாடோ. மாப்பிள்ளுக்கு மாப்பிள்ள எதுக்கு அனாவசியமா எழுந்துச்சுட்டு? நல்ல பழமா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. இது எதுக்கு முழுக்க முக்காடு போட்டுக்கிட்டே? அவருக்கு குளிர் ஜுரம் பா. குளிர் ஜுரம் வந்தா அப்புறம் எதுக்கு ஏசி போட்டுருக்க? எனக்கு புழுங்குதே. அடச்சி, நீ கம்மனு கடா. உன்னை விட எனக்கு மாப்பிள தான் முக்கியம். நீ என்ன பெரிய இவள மாப்பிள? அது வந்து டேய், நீ ஏன் பிறன்ற? அதுக்கு இல்ல மாப்பிள, டேய் உன்னை அடிச்சே கொடி விடுவ. நீங்க எழுது மாப்பிள. அடே, அந்த பக்கம் போகாதடா, படிக்கட்டே இல்லடா. குட் மார்னிங் சார், மறுபடியும் உங்களை இந்த சீட்ல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? நீங்க ஆபீஸ் வராதால இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்க கைத்துக்காக வெயிட்டிங் சார். வாட்ஸ் தட்? நாம புதுசா வாங்கியிருக்கோம் ராமன் கோ, அதுக்கான ஸ்டாஃப் செலெக்ஷன், அதுக்கு வந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். இன்னைக்கு இன்டர்வியூ? இன்னைக்குதான் சார். இன்னைக்கா? ஆமா சார், இன்னும் எல்லாரும் வந்திருப்பாங்க. சரி, வர சொல்லுங்க. எஸ் சார். மே கம் இன் சார்? எஸ். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் பி சீட்டட். இதுக்கு முன்னாடி எங்க வேலை பாத்தீங்க? எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சார். ஓ, இந்த ஜாப்க்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சாரி, யூ கேன் கோ. தேங்க் யூ சார். குமார், இன்னைக்கு நான் மென்டலி ரொம்ப டயர்டா இருக்கேன். இன்னைக்கு வேலையில நாளைக்கு வச்சுக்கலாமே. ஈவன் திஸ் இன்டர்வியூ வில் கீப் இட் டுமாரோ. இன்டர்வியூ இஸ் க்ளோஸ்ட். கேண்டிடேட்ஸ்ல அமிச்சிருங்க. குமார், ஒன் ஜஸ்ட் செகண்ட். எஸ் சார். அது வி ஆர் கண்டினியூங் தி இன்டர்வியூ. கேண்டிடேட்ஸ்ல அனுப்பாதீங்க. அட்வான்ஸ் கேண்டிடேட் நம்பர் 14. ஆமா, 14 உடனே உள்ள இருப்பங்க. யா மேடம், நீங்க போலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க் யூ சார். உங்க பேரு? வாணி. வாணி, நைஸ் நேம். மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல சார். ஏன், யாராவது லவ் பண்றீங்களா? இல்ல சார். யாராவது உங்களை லவ் பண்றாங்களா சார்? இல்ல சார். எப்படி,
கல்யாணம் அப்புறமும் வேலையில நீடிப்பீங்களா? அது எனக்கு புருஷனா வர ஒரு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம மேரேஜ் ஆன அப்புறமும் நீ வர்க் பண்ணலாம். யூ ஆர் அப்பாயிண்டட். எனக்கு இந்த வேலை தேவையில்ல. ஏன்? என்னடா அது, கேக்குற கேள்வி எல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கேன்னு நினைச்சேன். உங்களை தவிர வேற யாரு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க? இது அப்ளிகேஷனை பார்த்து கொடுக்கற வேலை இல்ல, என் அழக பார்த்து கொடுக்கற வேலை. ஆமா, பெரிய ரதீவ, உங்க அழகு சொக்கி உங்களுக்கு வேலையை கொடுத்துருவாங்க. அழகா? அழகு அழகு முக்கியம் இல்லம்மா, நான் உன் மனசு தான் நேசிச்சேன். என்னமோ அப்பனும் பொண்ணும் ஏழை பணக்காரன் டைலாக் எல்லாம் பேசுறீங்க. உங்களுக்கு பணம் வேணாமா? நாளைக்கு உங்க அப்பனுக்கு 1 லட்சம் லாட்டரியில வந்துச்சுன்னா தூக்கி சாகடல இருந்து ஓடி போடுவீங்க இல்ல? பணக்காரனால ஏன் இப்படி வெறுக்கிறீங்க? நானும் பணக்காரன் தான், பணம் சம்பாதிச்சிருக்கேன், ஆனா திருடி இல்ல, உழைச்சு 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 சம்பாதிச்சிருக்கேன். மிஸ்டர், நீங்க ரொம்ப பேசுறீங்க. பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? உங்களை நான் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கிட்ட புண்ணாக்கு புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த ரூம்ல நாம ரெண்டு பேர் தான் இருக்கோம், என்னால என்ன வேணா செய்ய முடியும். அப்படி நான் விலகி நிக்கிறேன். ஏன் தெரியுமா? இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னா போடி. குமார், இந்த வேலைக்கு எந்த பொண்ணு அப்பாயின் பண்ண வேணாம், எல்லாம் நல்ல பையனை பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணுங்க. ஆ, வணக்கம் தம்பி. அடடே வாங்க உட்காருங்க. டேய் சாருக்கு கிளாஸ் ஊத்துங்கடா. வேணாம். பரவாயில்ல குடிங்க. இல்ல எனக்கு பழக்கம் இல்ல. அது சரி, சொல்லுங்க என்ன விஷயம். நான் இந்த ஏரியாவில் ரொம்ப வருஷமா குடியிருக்கேன். பார்த்துருக்கேன். இந்த ஏரியா விட்டு ஏரியா வந்து பொண்ணுகளை கலாட்டா பண்ணுறவங்கள கண்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பிடிக்காது மட்டும் இல்லை சார், அப்பேற்பட்ட பசங்களை பிச்சு பிச்சு எடுத்துருவார் சார். ஆ சரி, இப்போ அதுக்கு என்ன சொல்லுங்க. அப்படி ஒரு கெட்ட எண்ணத்தில் வேற ஏரியாவிலிருந்து நம்ம ஏரியாவுக்கு ஒருத்த வந்திருக்கான், எங்கள் காமூன்லாம் குடியிருக்கான். அவன் கூட மோதிர நிலைமையில நாங்கள் இல்லை, நீங்கள் தான் எப்படியாவது அவனை அந்த இடத்த விட்டு காலி பண்ண வைக்கணும். அவன் எனக்கு தெரியும், நீங்க தைரியமா போங்க, வீட்டுக்கு காலி பண்ணிடுவோம். முடியலனா அவனையே காலி பண்ணிடுவோம். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க, வீட்டை காலி பண்ண சொன்னா போதும். அப்போ நான் வரேங்க. சரி. ஏ சார், பாப்பா படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? ஆ, அதெல்லாம் முடிஞ்சது, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். பாப்பாவை நான் பார்த்துருக்கேன் சார், பாப்பா ரொம்ப நல்ல பாப்பா சார். சரி, நான் பார்த்து நீங்க போங்க. கணேஷ், அரிசி வச்சுட்டு தண்ணி ஊத்தணுமா இல்ல தண்ணி வச்சுட்டு அரிசி போடணுமா? டேய் ஸ்டவ் முதல்ல பத்த வைடா. ஓஹோ, ஏன்பா பத்த வச்சுட்டு பம்ப் அடிக்கணுமா இல்ல பம்ப் அடிச்சுட்டு பத்த வைக்கணுமா? பம்ப் அடிச்சுக்கிட்டே பத்த வை. நீ சாதம் வடிக்க ஐடியா கொடுக்கற இல்ல ஸ்டவ்வே வெடிக்க ஐடியா கொடுக்கறியா? ஸ்டவ் கிராக்கி ஒத்தனை உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், வந்து ஒத்தாசம் பண்ணுங்க. என்னவே கிடையாதா? உன் கஷ்டத்துக்குலாம் ஒரு முடிவு வந்துருச்சு. டிஃபன் ரெடி. ஆ, ரெடியா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாம் இப்ப செஞ்சது தான். உனக்கு என்னப்பா, அந்த வீட்ல ஒரு சப்போர்ட் வச்சிருக்க, ஒரு குறையும் இல்ல. வெட்டு வெட்டு. வள வளன் பேசாம சீக்கிரம் சாப்பிட்டு தட்ட கொடுங்க. எங்க வீட்ல யாருக்கா தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவாங்க. டேய், வடை ரொம்ப ஸ்வீட்டா இருக்குடா. டேய், அது வடை இல்ல அதிரசம். பேர் மாத்தாங்களா? ஐயோ, அது வடையும் இல்ல அதிரசமும் இல்ல, சுய்யா உண்டை. சுய்யா உண்டியா? இது எனக்கு தெரியாதா? இருந்தாலும் அட்டகாசம் பிரமாதம். ஆமா, எல்லாம் உங்க ஆள் பண்ணதுதான். அதான் இவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா, உங்க வீட்டுல என்ன விசேஷம்? அதான் எங்க சின்னக்கா உங்க ஆளு, அவள ஒரு மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வரோம். நிஜமா? வா, இதே முன்னாலே சொல்ல. முதலே சொல்லி நீங்க சாப்பிட மாட்டீங்களே. உமா, ஐயோ அப்பா. நான் நேரடியா விஷயத்துக்கு வந்துறேனே. சரிங்க. மாப்பிள்ள என்ன எதிர்பார்க்கறாருன்னு தெரிஞ்சா என்னால என்ன செய்ய முடியுங்கிறத நான் சொல்லிடுவேன். சார், எனக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, அதனால உங்க பொண்ணுக்கு மாமியார் குடும்பங்கிற கஷ்டம் இருக்காது. எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் ஒரு வார்த்தை சரின்னு சொன்னா போதும், அதுக்கு மேல அவர் பேங்க் எம்ப்ளாய். உங்க பொண்ணை கடைசி காலம் வரைக்கும் கண்கலங்காம காப்பாத்துவேன். அப்புறம் அந்த சீர்வரிசை வரதட்சணை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். தரகர, ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்ப சுலபமாக்கிட்டாரு. இப்பவே பஞ்சாங்கத்தை எடுத்து வந்துடுறேன், ஒரு நாள் பார்த்து கல்யாண தேதி குறிச்சிருவோம். சார், நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் சம்பளத்தை கேட்டுட்டு 10 நிமிஷம் திரும்பி வந்துடுறேன். இங்க ஃபோன் எங்க சார் இருக்கு? பக்கத்து ராயர் இடையில இருக்கு, வாங்க போலாம். நீங்க இருங்க, நான் கூட்டிட்டு போறேன். இன்னைக்கே பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம், வாங்க போலாம். போயிட்டு வரேன் சார். ஏ வாணி, மாப்பிள்ள எப்படி இருக்காரு, உனக்கு பிடிச்சிருக்கா? மாப்பிள்ள ரொம்ப பிரமாதம்,
பேங்க்ல வேலை பாக்குறாரு. அவங்க அப்பா கம்பெனில இல்ல, சொந்தமா உழைச்சி சம்பாதிக்கிறாரு. ரொம்ப டீசென்ட். பொம்பளைங்க பின்னாடி சுத்த மாட்டாரு. பொம்பளைங்க கிட்ட ரொம்ப சில்லியா நடந்துக்க மாட்டாரு. அவங்க படிக்கிற இடத்துல வந்து கலாட்டா பண்ண மாட்டாரு. அவங்க பெர்மிஷன் இல்லாம கொடை பிடிக்க மாட்டாரு. லைப்ரரிக்கு வந்து கதவு மூட மாட்டாரு. மொத்தத்துல மாப்பிள எப்படி இருக்காருங்கிறத விட எப்படி பட்டவருங்கிறதா ரொம்ப முக்கியம். மாப்பிள்ளைய தனியா கடத்திட்டு போய் அடிச்சு உதைக்கிறாங்க நினைக்கிறேன். வருங்கால மாமனாரு, மரியாதை கொடுத்து பேசு. கோபமா வராரு. திட்டினார்னா நான் வாங்கிக்கிறேன், அடிச்சார்னா நீ வாங்கிக்க. வணக்கம் சார். நீ அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு கல்யாணம் கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா? என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்து நீங்க ரெண்டு சந்தோஷமா இருக்க முடியாது. உங்க ரெண்டு பேரையும் போலீஸ்ல சொல்லி, போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளிடுவேன். என் மாப்பிள்ள எங்கய்யா? எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்தாரு, அவர் எங்க? மாப்பிள்ள ரொம்ப பிரபலமானவர், பத்திரிகை போட்டோ வந்திருக்கு, பாடிங்க. எட்டு பெண்களை மணந்த போலி மாப்பிள்ளை கைது. எட்டு பெண்களை மணந்த போலி மாப்பிள்ளை கைது செய்யப்பட்டார். அரிசிபாளையத்தைச் சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி, வயது 32. இவர் வங்கியில் வேலை செய்வதாகவும் மாதம் 3500 சம்பளம் வாங்குவதாகவும் பொய் கூறி. சார், உங்க பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணினாலும் நாங்க இப்படிதான் தடுத்திருப்போம். இது ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக நாங்க செய்யல. இதுக்கு முன்னாடி நானே இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனாலதான் இவன் எனக்கு அடையாளம் தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு இவன் அடையாளம் தெரிஞ்சிருக்கும். இன்னும் ஏன்டா நினைக்கிற? இன்னொரு தரம் கல்யாணங்கிற வார்த்தையை எடுத்த நீங்க போலீஸ்ல இருக்கீங்களா? இருங்க. ஆனா இப்ப இல்ல, இந்த மாதிரி நல்ல காரியங்களா செஞ்சிட்டு இருந்தேன், அதனாலதான். புரியுது, இந்த காலத்துல நல்லதுக்கே இப்ப என்ன எடுத்துங்களேன். ஒரு நிமிஷம், உங்க பொண்ணு எனக்கு கட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அவசரப்பட்டு ஒரு அயோக்கியனை கட்டி கொடுத்து அவ வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க ப்ளீஸ். அரவிந்த், மாப்பிள்ள எப்படி? பிரமாதம், செம டீசன்ட்பா. பேங்க்ல வேலை செய்யறாரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு, பொம்பளை கிட்ட சில்லியெல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டாரு, அவங்க பின்னாடி சுத்தலாம் மாட்டாருப்பா, பர்மிஷன் எல்லாம் கொடையெல்லாம் பிடிக்க மாட்டாரு. என்ன ஒரு எட்டு கல்யாணம் பண்ணிப்பாரு, ஆனா டீசன்ட், செம டீசன்ட். மாப்பிளையா மாப்பிள, இந்த உலகத்திலேயே நம்ம தான் பெரிய புத்திசாலி. நினப்பு முஞ்சி அப்பாரு, நல்லதானே இருக்கு. எங்கடா அவன் ஜாயிண்ட்டு? இல்லைங்க. என்ன நொல்லைங்க, இங்கதான இருப்பான்னு சொன்னாங்க. He has gone to picture. அப்படின்னா செத்து போயிட்டானா? சினிமா போயிருக்காருங்க. அத சொல்லி தொலைக்க வேண்டியதான நாய, அத ஒரே பாருங்க. ஏய் மவன, அப்படியே இல்ல. என்ன உங்க அப்பா கையில வெப்பன் வெட்டிடுவானா? நீங்க உனக்கு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படி விட்டுறானா? ஏய், என்ன தில்லு தைரியம் இருந்தா என் பொண்ணு நீ சினிமாவை கூட்டி போவ? உங்களையும் கூட்டு போறேன்னு சொன்னேன், இவதான் வேணான்னு சொன்னா. மாமா, டேய், இன்னொருக்கு அவன் வாயால மாமான்னு சொன்ன, முன்னாள் இருக்கிறவன் வாய் பின்னால வந்துடும். அப்பா, அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அப்புறம் நான் விதவை ஆயிடுவேன். ஆகு, அப்ப என்ன விதவை ஆகுது? இப்பவே ஆகு. இந்த சொறி நாயோட இருக்கிறத விட நீ விதவையாக இருக்கலாம். டேய், என் பொண்ண என்னடா செஞ்ச சொல்றா? அது என் வாயாலே எப்படி சொல்றதுன்னு ஏன் வேற யாராவது கூட்டிட்டு வந்து அவங்க வாயால சொல்ல வைக்க? நீங்களே கேளுங்க. அவங்க என்னடா கேக்குறது?
எங்க வந்தீங்க? தனியா இருக்கியா? உன்னோட ஜாலியா ஊட்டி கொடைக்கல் அப்படின்னு ஹனிமூன் போலான்னு வந்தேன். ஜா, இதுல 1 லட்சம் பணம் வச்சிருக்கேன். மரியாதையை எடுத்துக்கிட்ட இந்த விடுதலை பத்திரத்துல ஒரு கையை போட்டு விடு. கோர்ட்டு தீர்ப்பு வர வரைக்கும் உங்க கூட ஒரு வார்த்தை பேசக்கூடாது. எங்க அப்பா சொல்லிருக்காரு. உங்க அப்பா கிட்ட நான் லவ் பண்ணேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இந்த இடத்து விட்டு போறதா இல்ல. மரியாதையை இதுல ஒரு கையை போடு. முடியாது. முடியாது? முடியாது. என்னால கையெழுத்து போட முடியாது. ஐயோ, எங்க அக்கா அடிக்குறாங்க. எங்க அக்கா அடிக்குறாங்க. பொண்ணுட ரெண்டி வாடி. கையெடுங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. அது வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும். வெளிய வந்துட்டீங்கல பொது பிரச்சனை. கையடியா. ஏய் டேய் கேடுடா டேய். நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? ஏ போங்க 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 ப்ளீஸ். இது வர. ஏய் ஏய் இரு இரு வர. என்ன அனவசியமா இதல தலையிடாத நீ. இது பாரு என்ன யாரும் தெரியாம மோதற நீ. டேய் உன்னை புரிஞ்சிட்டுடா மோதற. இப்ப நான் உனக்கு உதவி பண்ண போறேன். புரியல? இந்த அடி உத உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழி. என்ன யாரும் தெரிஞ்சுக்க மோதிரணி. அடிப்ப அடிப்ப முன்ன தெரியாத ஒருத்தன் போட்டு அடிக்கலாம் சார். அடிக்கலாம். யாரவன்? எங்க அவன்? அங்க சார் நீங்களா சார்? மணிக்கம் எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். இங்க லோக்கல்ல தான் சார் இருக்கேன். ஆமா, இங்க என்ன சார் கலாட்டா? ஒண்ணு இல்ல மணிக்கம், தனியா வீட்டுக்குள்ள இருக்க பொம்பளை கிட்ட கலாட்டா பண்றேன். அதானே காரணம் இல்லாம நீங்க பெல்ட்ட கைட்ட மாட்டீங்களா? கிரிமினல்ல புக் பண்ணி 10 வருஷம் அவன் உள்ள தள்ளியா டாய். நீ 10 வருஷம் சொன்னல அப்பே ஓடி போயிட்டான். இப்ப எங்க சார் இருக்கீங்க? இதான் என் வீடு சார். உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன் சார். சார் நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார். என்னையா சொல்றேன்? அது வந்து இன்னொரு நாளைக்கு தனியா வந்து சொல்றேன் சார். நான் வரேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சிஸ்டர். என்னதான் இருந்தாலும் கட்ட புருஷன் கண்ணதில் அடிபடுறத எந்த பொண்ணு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உங்களை பார்க்க வச்சு உங்க புருஷன் அடிச்சு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி ஆச்சும் தடுத்துருவீங்க. இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி குழப்பி ஒரு டைலாக் பேசி அதுவீங்க. இந்த போலீஸ்காரன் புத்தி இருக்குல்ல, அடிச்சாதான் ஒர்க் அவுட் ஆகும்னு அடிச்சிட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க தான் என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. என் புருஷன் உங்ககிட்ட அடி வாங்கின அந்த கண்குள்ளா காட்சிய பார்க்க விடாம பண்ணிட்டீங்களே சார். அந்த அளவுக்கு என்ன குடும்பப்படுத்திருக்காரு. அப்போ இந்த காலத்து பொம்பளைக்கு ரொம்ப அட்வான்ஸ். என் வீட்டுக்காரு கொடுத்தது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வந்துருவாரு. தாவணி மேல ஒரு தனி ஆசைய வரப்போகுது. தெரியாம எங்க அக்கா கள்ளப்பட்ட மாதிரி வச்சிட்டுமா? ராஜா நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல. நன்றியா? நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் என் படிப்பு செலவுல இருந்து கல்யாண செலவு வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க. அது சரி, நல்லா மச்சினுச்சு. அப்புறம் இங்கே வெயிட் பண்ணுங்க, ரிசல்ட் என்னன்னு பாத்துருவோம்.
அன்று என் நெஞ்சில் முள் தைத்தாய். வலி எனக்கில்லை, உனக்குத்தான். காரணம், என் நெஞ்சில் நீதானே இருக்கிறாய். இப்படிக்கு அரவிந்த். ஏமா தாவணிய எரிச்சே? தாவணியில அவன் கை பட்டுடுச்சு, அதுக்காக அதை எரிச்சிருதா? சரி, தப்பி தவறி அவன் சுண்டு வரல மேல பட்டுருச்சுன்னா உடனே தீக்குடி செத்துருவியா? கண்டிப்பா. ஏன்னா எங்க அப்பா என்ன அப்படித்தான் வளர்த்திருக்காரு. எங்க அப்பாவே மாறினாலும் என்ன நான் மாத்திக்க மாட்டேன். இந்த சாம்பல் கூட எனக்கு தாண்டா சொந்தம். ஏன்னா அவளை தொட்டுக்கு போறவன் நான் தான். அதனால நானே ஏட்டுக்கிறேன். ஏண்டா நான் பசங்க சொல்லி அனுப்பிருந்தே உன்னை இங்கிருந்து காலி பண்ணி சொல்லி. ஏன் யாரும் வந்து சொல்லியா? அவளே இங்கிருந்து என்ன போக சொன்னாலும் நான் காலி பண்றதா இல்ல. அதானே, நீ உதவாங்க போக மாட்டீங்கடா. ஏண்டா இங்க குடி வந்துட்ட மட்டும் எங்க ஏரியாக்கார ஆயிட முடியுமா? வாணி எங்க இருக்கலோ அதான்டா என் ஏரியா. அடியே எங்கப்பா, ஒன் சைட்ல ஒரு தெய்வீகமான லெவலுக்கு போயிட்டாப்பா. ஆனா ஒண்ணு, கடைசியா நம்ம பசங்கிட்ட மாட்டிட்டு நீயே தெய்வமாக போற. அம்மா, அவன் கூட ஒரு அடையாள வந்தான். அவன் எங்க? அவன்கிட்ட சொல்லி வை, மறுபடியும் நான் இந்த பக்கம் வரும்போது எங்க ரெண்டு பேரும் என் கண்ணிலேயே படக்கூடாது. கவலைப்படாதீங்க சார், பையனை மிரட்டிட்டு வந்துட்டேன், சீக்கிரமா காலி பண்ணிடுவோம். இனிமே அதுக்கு அவசியம் இல்ல. அவன் எங்க குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்டான். இது எங்க குடும்ப விவகாரம், நீங்க அனாவசியம் தலையிட வேண்டாம். குடும்பமா? அன்னைக்கு நீங்க தானே காலி பண்ண சொன்னீங்க. நான் நிறைய வர சொன்னேன், இப்ப போச்சுல போயேன். யோ, சரி, லூசா இருக்கீங்க. ஆமா ஐயா, நான் லூசு, நான் லூசு. நீ பெரிய ரவுடி, இது எங்க காம்பவுண்டு. உன்னை யாரும் எங்க வந்து கல்யாணம் பண்ண சொல்லுத்தே? உன்னால முடிஞ்ச பாத்துக்க போயா. யாரோ வர சொன்னானா வந்துட்டானுங்க ரவுடி பசங்க இவெல்லாம். என்ன ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேனா? ஒரு மாதிரியா சிரிச்சுட்டு போறானே. ரோட்ல போனா நிக்க வச்சு அடிப்பானோ? ஆ, அதான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்களே தூண் மாதிரி பக்கத்திலேயே. விட்டுருவானா இவனை? தூக்கி பந்தாடிட மாட்டாங்க. நீ பயப்படாத, தைரியமா இருக்கணும். என்ன இது, தைரியம் தான் புருஷ லட்சணம் எல்லாருக்கும். வா 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 வா. என்ன பாப்பா, எங்கடா போயிட்டு வருது? பக்கத்து தெரு பையனோட படம் பார்த்து வருது தலைவா. வீடு எங்க? நம்ம வாணி வீடு இருக்குல்ல, அதே காம்பவுண்ட் தான். இதெல்லாம் கரெக்டா சொல்லுவியே. தேங்க்ஸ் பாப்பா, தேங்க்ஸ். இப்ப நான் கொடுக்க போற முடிவு உனக்கு மட்டும் இல்ல, அந்த வாணி குடும்பத்துக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். புரியல? சங்கிலி தோட்டம் வண்டிய கோட்டை கொடுங்க. தங்கச்சி, அதுக்குள்ள அவசரப்பட்டேமா. அப்படின்னா உங்க தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்றீங்களா? ஆமாங்க, சங்கிலி தோட்டம் கிணத்துலதாங்க செத்து கிடந்துச்சு என் தங்கச்சி. கிணத்துல விழுந்து கிடந்தா உடனே தற்கொலை முடிவு பண்ணிருந்தா? உண்மையிலேயே அவளா விழுந்தாலும் இல்ல யாராவது தள்ளி விட்டாங்க நாலு பேர்ட்ட விசாரிங்கயா? யார் யாரு ஜனங்க மத்தியில் அனாவசியமா வதந்தியை பரப்பிட்டு இருக்கிறது சார்? வதந்தியா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல சார். ஆனா எங்க ஏரியால இந்த மாதிரி நடக்குது, இது ஒண்ணும் புதுசு இல்ல. எந்த படுவாவை இதெல்லாம் செய்யறான்னு எங்களுக்கு தெரியல. தயவுசெய்து நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். ஆமா, போலீஸ் வந்தாச்சு, அவங்க பாத்துட்டாங்க. வா. யாருக்கு எந்த சந்தேகம் வேணா? இது தற்கொலை தான். இது தற்கொலை இல்ல, கொலை. கொலையா? நிரூபிக்க சாட்சி இருக்கா? இப்படி ஏதாவது இங்க சொல்லிட்டு போறீங்க, அப்ப நாங்க இங்க போட வேண்டியதா இருக்கும். நிரூபிக்கிறதா இருந்தா சாட்சியோட வாயா. சாட்சியங்களை தேடுறது என்னோட வேலை இல்ல, அது உங்களோட கடமை.
என் கடையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன பலம் பாக்குறியா? உங்க பலம் எது, பலவீனம் எது, இதெல்லாம் கூட எனக்கு தெரியும். இன்னும் எனக்கு என்ன தெரியும் தெரியுற? யோ ஹாய் சார், உனக்கு என்ன தெரியும்? சார் அதிகமா பேச சார். என்ன பண்ணிடு? இது பார், நீங்க வாங்க, நீங்க வாங்க சார், நீங்க வாங்க வாங்க சார். அவசரப்படாதீங்க சார், நான் சொன்னது கொஞ்சம் நிதானமா கேளுங்க சார். இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே சத்தியமா உண்மை சார். இந்த கொலைக்கு மட்டும் இல்ல சார், உங்க இந்துவோட கொலைக்கு காரணமும் அந்த ஜி கே ரத்னம் தான் சார். என்னையா சொல்ற? ஆமா சார், அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கலாட்டம் நடந்தது. நான் மட்டும் தப்பிச்சு வழியில உங்களை பார்த்து விஷயத்த சொல்லலாம்னு ஓடி வந்த சார். சேர்ந்து நான் வந்து போன விஷயம் யாருக்கு தெரிய வேண்டாம், நீங்க போங்க. இதுக்கு பேர் தானா புத்திசாலித்தனம்? என்ன சொல்றீங்க? ஆமாமா, இனிமே நீங்க இந்த ஊர்ல இருக்கிறது உங்க உயிருக்கே ஆபத்துமா. எதுக்கு அவரை பார்த்து பேசிட்டு அப்புறம் முடிவு பண்ணலாமே? அவரை நான் பார்த்து பேசிக்கிறமா, நிச்சயமா உங்க கல்யாணம் நடக்கும். சீக்கிரமா இந்த இடத்து விட்டு போயிடுமா, ஆபத்து வரத்துல இருந்து போயிடுமா. வாமா வா 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 வா. ஆமா, கல்யாணம் போனா இங்க இருக்குது. எங்க வீட்டுல நடக்க வேண்டிய கல்யாணத்தை அவன் தெருவில் நடத்தி வச்சிட்டான். அதனால உங்க வீட்டுல நடக்க வேண்டிய கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கலாம்னு இருக்கேன். ஆமா, மாப்பிள்ள எங்க? இல்ல, உங்க தங்கச்சி சந்தோஷமா வாழணும்டா, அவர் இப்படி ஏதாவது பண்ணிருப்பாரு. என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அவன் யாரு? ஆமாமா, எதுக்குமா நீங்க வீணா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க போங்கம்மா. என் தங்கச்சி எப்படி என்கிட்ட இருந்து பிரிச்சானோ அதே மாதிரி அவங்கிட்ட இருந்து இப்ப நான் உன்ன பிரிக்க போறேன். புரியல? விஷயம் வெளியே தெரிஞ்சது உன்னை தண்ணீராத காட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன், உன் குடும்பத்தை சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஜாக்கிரதை. அன்னைக்கே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருந்தா இன்னைக்கு உங்க முன்னாடி உயிரோடு இருக்க முடியாது சார். 6 மாசம் லீவ் போட்டு கண்காணா இடத்துக்கு ஓடி போயிட்டேன் சார். மணிக்கம், இதுக்கப்புறம் இவங்களை சும்மா விடுறது நல்லதில்ல. இவனுங்களை சட்டப்படி சந்திக்கணும் சார். அதுக்கு நீங்க படையபடி ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும் சார். போலீஸ் அதிகாரியாக இட் இஸ் இம்பாசிபிள். நீங்க வேணாங்கிறப்ப ரிசைன் பண்றதுக்கும் விரும்புறப்ப மறுபடியும் ஜாயின் பண்றதுக்கும் இது உங்க சொந்த கம்பெனி இல்ல, கவர்மெண்ட் சார். மறுபடியும் நீங்க தான் இந்த வேலை எனக்கு வாங்கி தரணும் ப்ளீஸ். ராஜினாமா பண்ண வேலையில மறுபடியும் ஜாயின் பண்றது எவ்வளவு சிரமம்னு உங்களுக்கு தெரியாதா சார்? நீங்க நினைச்சா மறுபடியும் இந்த வேலையை எனக்கு வாங்கி தரலாம் சார். இப்பவாவது இந்த யூனிஃபார்ம் இருக்கிற மரியாதையை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். அதை எப்பவும் மதிக்கிறவா சார். நிச்சயமா சத்தியமா சார். அப்படின்னா நீங்க இப்பவே டியூட்டியில ஜாயின் பண்ணலாம் சார். உண்மையா சொல்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுத்தது ராஜினாமா கடிதம் இல்ல, எ லாங் லீவ் லெட்டர். எஸ், நான் அப்படிதான் அதை டைப் பண்ண சொன்னேன். நீங்க மனசு மாறி எப்படி இந்த வேலையில ஜாயின் பண்ண வருவீங்கன்னு நான் நம்பினேன். என் நம்பிக்கை வீண் போகல. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? நீங்க ஏற்கனவே வேலை பார்த்த ஏரியால உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படித்தானே? அதுல ப்ராப்ளம் வரும். இல்ல சார், நான் கேக்குறது ஜி கே நகர்.
சொல்றேன். நடந்த கொலைகளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த ஏரியாவுல சண்டைன்னு பேசிக்கிறாங்க, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஏரியா விட்டு ஏரியா வந்து பொண்ணுங்களை லவ் பண்ண உனக்கு பிடிக்காதாமா? அது எங்க ஏரியா பொண்ணு கெட்டு போக கூடாது. நான் சொல்றது கெடுக்கிறதே நீ தானடா. அது போய் உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை விட போறதில்ல. நானும் வெளியே வந்தா உன்னை சும்மா விட போறது கிடையாது. வெளியே விட்டாதனடா. அவர்தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றாரு சார். அவர் ஏன் சார் சித்திரவதை பண்றீங்க? சட்டப்படி குற்றம் சார். சட்டத்தை பத்தி எனக்கு நீங்க சொல்லி தரீங்களா? இவங்கிட்ட உண்மை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. இவன் மறுபடியும் தான் தயார் பண்ணா இவன் திருந்த மாட்டான் போல இருக்க சார். சார் மறுபடியும் அவர் மனைவிட சேர்ந்து வரணும்னு ஆசைப்படுறாரு சார். இப்பதான் கொண்டாட்டியோட அருமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட். கிபிரா நில்லு, எங்க இவ்வளவு அவசரமா போற? அப்பா இந்த கேலண்டர் எடுத்து வச்சுனாரு. எதுக்கு? முகத்து நாள் இன்னைக்குன்னு பாக்கிறதுக்கு. என்ன விசேஷம்? நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தமா? யாருக்கு? உனக்கு. எனக்கா? மாப்பிள்ள யாரு? அரவிந்த் தான் எங்க வீட்டு மாப்பிள்ள. அவரை விட நல்ல மாப்பிள்ள வேற எங்க தேடினாலும் கிடைக்க போறது இல்ல. அதுக்கு உங்க பொண்ணு சமைச்சிட்டால சம்மதிக்கலனால இந்த கல்யாணம் நடந்தே தீரும்னு அப்பா சொல்லிருக்காரு. ஐயோ கேலண்டர் கொடுக்கணும். பணத்தை பார்த்த உடனே ஏன் இப்படி எல்லாரும் பல்ல இழுக்கிறீங்க? அவ என்ன உங்களுக்கு ஏதாவது லஞ்சம் கொடுத்தானா? அவ கிடக்க உலகம் தெரியாத பொண்ணு, கழுத்து நீட்டு நீட்ட போறா. உங்க ஃப்ரெண்ட் அரவிந்த தாலியை கட்டினா கட்ட போறாரு. தம்பி கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அப்போ நீங்க முடிவே பண்ணியாச்சு, அவர்தான் உன் புருஷன். மனம் போல் நல்ல செய்திதான் இந்த காதில் கேட்டாச்சு. பூ வசந்தம் என் பாதையில் இந்த நாளில் வந்தாச்சு. அடிச்சது ஒரு யோகம் உனக்கு கிடைச்சது நல்ல பொண்ணுதா. நாளும் சந்தோஷம் நலுங்கு ஊர்கோலம் நடக்கட்டும் நடக்கட்டும். என் மனம் போல் நல்ல செய்திதான் இந்த காதில் கேட்டாச்சு. வசந்தம் என் பாதையில் இந்த நாளில் வந்தாச்சு. அடட மாப்பிள்ளையே, ஆம்பள நீதானையா? காதலின் நாளிலே ஜெயிச்சவன் நீதானையா? காதல் நீ பண்ண சொல்லி தந்ததே ஊரில் நான் தானடா. நாளும் அடி வாங்கி தியாகம் செஞ்சதால் நீயும் ஜெயிச்சாயடா. அப்போ உன்னை கேட்டு அப்பா சொன்ன பாட்டு இப்போ நம்ம கூட்டு இன்பந்தா. இன்னம் போல பாட இஷ்டம் போல ஆட பொன்னான நாளும் வந்தாச்சு. என் மரம் போல் நல்ல செய்திதான் இந்த காதில் கேட்டாச்சு. பூ வசந்தம் என் பாதையில் இந்த நாளில் வந்தாச்சு. அடிச்சது ஒரு யோகம் உனக்கு கிடைச்சது நல்ல பொண்ணுதான். நாளும் சந்தோஷம் நலுங்கு ஊர்கோலம் நடக்கட்டும் நடக்கட்டும். என் மனம் போல் நல்ல செய்திதான் இந்த காதில் கேட்டாச்சு. பூ வசந்தம் என் பாதையில் இந்த நாளில் வந்தாச்சு. போதுமே பூமியை ஆழ்வானடா. படைச்சவ என்னாளுமே வளர்ச்சியை காண்பானடா.
எல்லாம் நல்லாவே முடிஞ்சு போச்சுடா, அவளை இனி ஏதடா, இனிமே என்னோட காதல் டைரிக்கு வேலை கிடையாதடா. கங்கையாக்கின் ஆழம் கண்டு சொன்ன பேரும் மங்கை நெஞ்சின் ஆழம் காணலே, இங்கே அந்த உண்மை எல்லாம் கண்ட நீதான் எப்போதும் சந்தோஷம் கொண்டாடுத்திடட்ட. என் மனம் போல் நல்ல சேதிதான் இந்த காதில் கேட்டாச்சு, பூ வசந்தம் என் பாதையில் இந்த நாளில் வந்தாச்சு. படித்தது ஒரு யோகம் உனக்கு கிடைச்சது நல்ல பொண்ணுதான். நாளும் சந்தோஷம் நலுங்கு ஊர்கோலம் நடக்கட்டும் நடக்கட்டும். அரவிந்த், முயற்சி செஞ்சா எதுவும் முடியுன்றதுக்கு நீ ஒரு உதாரணம்டா. அட்வான்ஸ் வாழ்த்து. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உன் உதவி என்னால மறக்க முடியாது. டேய், அவ கழுத்த தாலி கட்ட வரைக்கும் நீலாம் அப்படிதான் பேசுவ. அது தெரிஞ்சுதா அந்த தாலியை பரிசா கொடுக்கலான்னு கொண்டு வந்திருக்கேன். என்ன வாழ்நாள் முடிச்சு மறக்க மாட்டேன் பாரு. தேங்க்யூ சார். அந்த பெரியவரே ரத்தத்தோட ஆளுங்களை ஜாமீன்ல எடுத்துட்டார் சார். அது மட்டும் இல்ல சார், ஹாஸ்பிடல்ல இருந்து வரவே இல்ல, ரத்தமும் தப்பிச்சிட்டான் சார். படுபாவையும் தப்பிச்சு போகும்போது அந்த வாணி பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க சார். என்ன, நான் ஜெயிலுக்கு போனது காரணம் அந்த இன்ஸ்பெக்டர் கணேஷ் தானே? எங்க அப்பா சொன்னாரு நான் இல்லைன்னு சொன்னேன். அந்த அரவிந்த் தான் காரணம்னு எங்க பசங்களா சொன்னாங்க, நான் இல்லைன்னு சொன்னேன். ஆனா நான் சொன்ன இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். புரியல? Thank you.
என்னால வாணியோட உயிரை மட்டும் தான் காப்பாத்த முடிஞ்சிச்சு. அவளை காப்பாத்துற முயற்சியில நான் என்னை இழந்ததா கூட பெருமையா இருந்திருக்கும். ஆனா அவ எதை இழக்க கூடாதோ அதை இழந்துட்டு வந்திருக்கிறான். இனிமே நீ பேச வேண்டாம். இப்படி பேசி பேசிதான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இவன் ஒவ்வொரு தடவை நெருங்கி வந்தப்போ இவனை அவமானப்படுத்தி அமைச்சிருக்கேன். இப்பயாச்சும் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ பேசாம. அரவிந்த், அந்த பொண்ணு தன்னோட கற்பை இழந்துட்டு வந்திருக்கிறான். கணேஷ், இதுக்கப்புறமும் அவளை நீ விரும்புறியா? இதுக்கப்புறமும் அவளை மனைவி ஆடணும்னு ஆசைப்படுறியா? இதுக்கப்புறமும் அவ கழுத்துல தான் தாலி கட்ட போறேன்னு தவம் கிடக்க போறியா? இப்போ நான் உன விரும்புறேன். ஆமா, நீ சரின்னு சொன்னீனா. அரவிந்த், கற்பு உயிரை விட உன்னதமானது. காதல் அதை விட உன்னதமானது. அரவிந்த், நான் இவளை உண்மையா நேசிக்கிறேன். அதை இவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதை நான் இழக்க விரும்பல. 1 minute. பாணி, இப்படிப்பட்ட ஒருத்தனை நீ அழுக்க கூடாது. அதனாலதான் அப்படி ஒரு பொய்ய சொன்ன. ஆமாண்டா, அவ கெடல, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. அப்படியே நடந்திருந்தாலும் நிச்சயமா இவன் உன ஏத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு உன்னை விரும்புறான். இதை நீ புரிஞ்சுக்கணும். நான் வாணியை தேடி இங்க வந்தப்போ கற்பை காப்பாத்திக்க கண்ணாடி துண்டு நீ கையில் எடுத்துட்ட. நீ எப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு தாலி கயிறு இவன் கையில் எடுத்துட்டான். இந்த ஜோடியை ஒன்றும் சேரலைன்னா வேற எந்த ஜோடியால் ஒன்றும் சேரவே முடியாது. இதுக்கப்புறமும் இதே வாசல் திறக்கலைன்னா உனக்கு இதயமே கிடையாது அர்த்தம். பார்ப்பலாம். அரவிந்த், ரொம்ப சந்தோஷமா இருக்கே சமந்தி. இவதான் உங்க மருமக. உங்க பொண்ணா?
எல்லாம் ஒண்ணுதானே பாருங்க போயிட்டு உறவு முறையில மாறிடுமா என்ன சரி இருங்க எல்லாம் ஒன்னால வந்த கரடை தாமா எல்லாம் உங்களாலதான் பாந்தது பாத்தீங்களா பொண்டாட்டி விட்டு கொடுக்கறா சரியான மாப்பிள நீங்க அடிச்ச கல்யாண பத்திரிகை எல்லாத்துக்கும் காரணம் அப்படி ஒரு பத்திரிகை அடிச்சதால தான் இப்படி ஒரு மர்மம் எனக்கு கிடைச்சா என் ரெண்டாவது மர்மம் வீட்டுக்கு வந்த நேரம் என் மூத்த மர்மம் மனசு மாதிரி வீட்டுக்கு வர ஒத்துக்கிட்டா அப்போ மறுபடியும் இவர் குடியும் கொடுத்துருத்தே ஆரம்பிக்க வேண்டியதானா குடுத்துற மட்டும் போதும் குடி வேண்டாம் ஆமா ஆமா அது கரெக்டா ஐயோ இந்த பாருங்க ஐயோ குடித்தனத்துல குடி இருக்கிற மாதிரி பாக்கெட்ல பாட்டில் வச்சிருக்காரு குடி குடியை கெடுக்கும் இனிமே குடிக்கவே கூடாது கெட்ட பழக்கம் ஆமா தம்பி